முதலிலேயே ஒரு கேள்வி, மத்திய அரசுக்காகட்டும் நமது அமைப்பை சேர்ந்தவர்களாகட்டும், ரிசர்வேஷன் டு புவர் என்றால் எந்த புவர், விச்சு புவர்? இந்த சட்ட நடவடிக்கை இருக்கிறதே மோடி அரசின் நடவடிக்கையை, ஏன்னா ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். உயர் சாதியினருக்கு மட்டுமான இடஒதுக்கீடு தான் இந்த சட்டம் 10% என்கின்றது. நில உடைமை மாதிரி முதலாளித்துவம் அவ்வளவு மோசமான, சகோதரத்துவம் உண்டு முதலாளித்துவத்தில், வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று இந்து மதம் கற்பித்தது, கடவுளின் பெயரால் கற்பித்தது சாதி. தோழர்களே, வெஸ்ட் பெங்கால் உட்பட பல மாநிலங்களில் ரிசர்வேஷன் கிடையாது என்பதுதான், இங்க கேரளாவில் உண்டு, ஏன்னா மெட்ராஸ் பிரசிடென்சி கூட இருந்தது. எப்படி இந்த நீதிமன்றம் என்னை கேட்டால் அநீதிமன்றமாக இருந்திருக்கிறது என்பதுதான் என்னுடைய பேச்சின் சாரமாக இருக்க போகிறது. அவர் அது காஷ்மீர் சம்பந்தமாக அவர் செய்திருக்கிற பதிவு, இன்று அவர் செய்த பதிவை நான் சொன்னால் என்னை அட்பன் நக்சல் என்றோ அல்லது ஆன்டி நேஷனல் என்றோ சொல்லலாம். இது அவர் சொல்கிறார், அம்பேத்கர் 27/9/1951 அன்று சட்ட அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்கிறார். ராஜினாமா செய்தாலும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உடனே அமைக்கப்படவில்லை. நான் இடதுசாரிகளிடம் கேட்பது அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்களா என்பதை இடதுசாரிகள் நிச்சயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஏற்படுத்தி நீங்கள் அடுத்து பாருங்கள், பறந்து போயிருக்கலாம். 1990 புரட்டி பாருங்கள், அப்போது யார் யார் ஆதரித்தார்களோ இப்போது அவர்கள் எல்லாம் இதை ஆதரிக்கிறார்கள். மண்டல் ஆன்டி மண்டலை ஆதரித்தவர்கள் இப்போது உயர் சாதிக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள். இன்னைக்கு அந்த கிரிமி லேயரால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசினுடைய அந்த 27% எந்த டிபார்ட்மெண்ட்லேயே ஃபில் ஆகல. நான் சொல்றது உயர் பதவிகளில் இந்து மதத்தை காப்பாற்றுகிறது அரசமைப்பு சட்டம். என்னை கேட்டால் மோடியும் இந்திரா காந்தியும் ராகுலும் எங்கள் நீதிபதியை விட பெட்டர் எங்கிறது. அவங்க ஐஐடியில் படிக்கலையா, ஐஐஎம்ல படிக்கலையா, எய்ம்ஸில் படிக்கலையா, இதில் படிக்கல. எனவே இவர்களுக்கு ஏன் கொடுத்தார்கள், அதுதான் நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதல், சாதியை பற்றிய புரிதல். இதை வந்து வர்க்கத்தை பற்றிய புரிதல் இருக்கும், நமக்கு சாதியை பற்றிய புரிதல் இல்லவே இல்லை. இந்திய சாதிய சமூகத்தில் மெஜாரிட்டி இஸ் டிஸ்கிரிமினேட்டட் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. அன்புமிக்க தோழர்களே, தோழர் சம்பத் அவர்களின் அவருடைய 4வது மெமோரியல் லெக்சர் நினைவு சொற்பொழிவு இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்திய சமூக விஞ்ஞான கழகம். தோழர் சம்பத் ஒரு மார்க்சியவாதி என்று சொன்னார்கள், எனக்கு அறிமுகம் இல்லை, எனக்கு பழக்கம் இல்லை, அதை சொல்லணும். அதை அவருடைய மகள் வழக்குரைஞராக இருக்கிறார், அவரை என்ன நன்றாக அறிவேன். நான் இந்த கூட்டத்துக்கு வந்துருவாங்களோன்னு நினச்சேன், நீங்கள் கூப்பிட்டாங்களான்னு தெரியாது. ஆனால் இவர் ஒரு சமூக செயற்பாட்டாளர், ஒரு இடதுசாரி என்பதை நான் அறிவேன். அவருடன் நெருங்கிய பழக்கம் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய பலருடன் எனக்கு நெருங்கிய பழக்கம் உண்டு, ஆனால் தோழர் சம்பத்துடன் இல்லை. இந்த அமைப்பு நடத்திய பல கூட்டங்களில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் நான் பேசுவது இதுதான் முதல் முறை. எனவே இந்த அமைப்பிற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னென்னா, சென்ற மாதம் வந்து மத்திய அரசு ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதை ஒட்டித்தான் இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களும் ரிசர்வேஷன் ஃபார் புவர், நீங்கள் இன்விடேஷன் பார்த்தத்தில் எனக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிருந்தாங்க, ரிசர்வேஷன் ஃபார் புவர் கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ் என்ற தலைப்பில் என்னை பேச பணித்துள்ளார்கள். இதில் முதலிலேயே ஒரு கேள்வி, மத்திய அரசுக்காகட்டும் நமது அமைப்பை சேர்ந்தவர்களாகட்டும், ரிசர்வேஷன் டு புவர் என்றால் எந்த புவர், விச்சு புவர் என்றதுதான் முதல் கேள்வி. ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு என்றால் எந்த ஏழை என்னை அதை வந்து வெளிப்படையாக சொல்லலாம். அதாவது இப்போ அது ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு கிடையாது, உயர் ஜாதி ஏழைகளுக்கான இடஒதுக்கீடு, அதுதான் அந்த சட்டத்தில், அரசமைப்பு சட்ட திருத்தத்தில் இருக்கிறது. என்னன்னா, எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷனில் வராதவர்கள், ஓபிசி ரிசர்வேஷனில் வராதவர்கள், அப்படின்னா யாரு, ஓசியாக இருக்கக்கூடிய, ஓசி ஓப்பன் காம்படிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு இடஒதுக்கீடு. எனவே ஏழைகள் என்று சொல்ல வேண்டியது இல்லை, இதுவும் ஒரு ஜாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு.
உயர் ஜாதி ஏழைகளுக்கு இடஒதுக்கீடு தான் இந்த சட்டம். இதுவும் ஜாதி அடிப்படையிலானது தான் என்பது அடிப்படையான வாதம். ஏன்னா இதில் எக்கனாமிக் கிரைட்டீரியா என்பது ஒளிந்திருக்கிறது. ஆனால் இது ஜாதி அடிப்படையிலானது தான். அப்போ இப்போ இந்த சட்டத்தை மோடி அரசு மட்டும் இல்லை, அநேகமாக எல்லா கட்சிகளும் தமிழ்நாட்டை தவிர்த்து, என்னை கேட்டால் தமிழ்நாட்டை தவிர்த்து பீகாரில் லாலு பிரசாத் கட்சியும் ஆர்ஜேடியும் சிபிஐ தவிர்த்து கிட்டத்தட்ட மாயாவதி ஆகட்டும் ராம்விலாஸ் எல்லாரும் இதை ஆதரிக்கிறார்கள். எனவே இவ்வளவு பெரியும் சக்திகள் இச்சட்டத்தை ஆதரிக்கும் போது அதை எதிர்த்த எனது நிலை, எனது பணி ஒன்று சற்று சிரமமானது தான் என்று கருதுகிறேன். என்னை பொறுத்தவரை இதை ஒரு அரசியல் மோசடி இல்லை அரசியல் சட்ட மோசடி என்று நான் அதை சொல்லலாம் என்று நான் கருதுகிறேன். இந்த சட்ட நடவடிக்கை இருக்கிறதே மோடி அரசின் நடவடிக்கையை, ஏன்னா ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன். சமீபத்தில் ஆதார் தீர்ப்பில் நீதிபதி சந்திரசூட் அவர்கள் சொல்லியிருந்தார், இட் இஸ் அ ஃப்ராட் ஆன் த கான்ஸ்டிடியூஷன் என்று. நானும் இது அரசமைப்பு சட்டத்திற்கு இழைக்கப்பட்ட ஒரு மோசடி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். என்ன அப்படி என்ன உங்களுக்கு கொண்டு அடுத்து கேட்கலாம் என்னன்னா, மற்ற சாதியினருடன் சேர்ந்து உயர் ஜாதியில் இருக்கக்கூடிய பிரிவினருக்கும் இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதா இல்லையா என்ற கேள்வி வரலாம். உயர் ஜாதியில் ஏழைகள் இல்லையா என்ற கேள்வி வரலாம். அதை பற்றி நான் விரிவாக ஓரளவு பேசலாம். அப்புறம் முதல்ல இப்போ நம்முடைய அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்கீம் இருக்கு பாருங்க, அரசமைப்பு சட்டத்தினுடைய ஸ்கீம், இந்த இடஒதுக்கீடு பற்றிய ஒரு புரிதல், அதை பற்றி கொஞ்சம் விவாதிக்க வேண்டும். நான் மீண்டும் சொல்கிறேன், மற்ற சாதியினருடன் சேர்ந்து உயர் சாதியினருக்கும் சேர்ந்து ரிசர்வேஷன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது, ஏற்கனவே இருக்கு, இது ஒன்று புதிதல்ல. உதாரணத்துக்கு எக்ஸ் சர்வீஸ்மேன் ரிசர்வேஷன் இருக்கு, ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ், மாற்றுத்திறனாளிகள், பெண்கள், விதவைகள், இன்னும் பலருக்கு இருக்கிறது. இப்போது எக்ஸ் சர்வீஸ்மேனில் நீ உயர் சாதியா எனவே உனக்கு இல்லை என்று சொல்லவில்லை, ஃப்ரீடம் ஃபைட்டரில் நீ உயர் சாதியா இல்லை என்று சொல்லவில்லை. எனவே அங்கெல்லாம் சாதி அடிப்படையில் ரிசர்வேஷன் இல்லை. நீ ஃப்ரீடம் ஃபைட்டர் என்பதால் ரிசர்வேஷன், மாற்றுத்திறனாளி என்பதால் ரிசர்வேஷன், பெண்கள் என்பதால் ரிசர்வேஷன், ஏன்னா அவங்க வீக்கர் செக்ஷன்ன்றதுனால ரிசர்வேஷன். இது சாதி அடிப்படையிலானதல்ல, அதாவது இருக்கக்கூடிய சாதிக்குள்ளாரவே இந்த ரிசர்வேஷன்லாம் பொருத்தப்படுகிறது. அப்படி என்றால் என்ன, எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த கோட்டாக்குள்ள வந்துடுவாங்க, எக்ஸ் சர்வீஸ்மேனில் இருக்கக்கூடிய ஓபிசி அந்த கோட்டாக்குள்ள வந்துடுவாங்க, அதே மாதிரி ஓசியாக இருக்கக்கூடியவங்க ஓசி அந்த 50%க்குள்ளே போவாங்க. அப்படித்தான் இருக்கே தவிர இந்த சாதிக்கென்று இடஒதுக்கீடு இல்லை. இதுதான் முதல் முறையாக உயர் சாதிக்கென்று இடஒதுக்கீடு இருக்கிறது. எனவேதான் இது இந்த இப்போது போட்ட இந்த சட்டத்தில் உயர் சாதியினருக்கு மட்டுமான இடஒதுக்கீடு தான் இந்த சட்டம், 10% என்கின்றது, அவருக்கு கூடிய ஏழைகள் என்பதுதான். அப்போ இதை பற்றி விவாதிக்கணும்னா முதல்ல எண்ணெய்தலை, ஏன் நம்ம அதை வந்து இப்போ நம்ம ஏழைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல, நான் தெளிவுபடுத்துகிறேன், உண்மையில் ஏழைகளுக்கு எதிரானவர்கள் அல்ல. யார் என்னை கேட்டால் இதில் எந்த ஏழைகளுக்கு வேறு ஏதாவது செய்வது வேறு, இடஒதுக்கீடு என்பது வேறு. அதனால்தான் இதை பற்றி அரசமைப்பு சட்டம் இருக்கிறது நம்முடைய கான்ஸ்டியூஷனில், இடஒதுக்கீடை பற்றி என்ன சொல்லுது அப்படின்றதும் அரசமைப்பு சட்டத்திற்கு முன் 26/1950 முன் இடஒதுக்கீட்டை பற்றியும் ஒரு விரிவான ஒரு புரிதல் இருந்தால்தான் இதை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு சிரமமான காரியம் கூட, கேட்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். என்ன ஏழைகளுக்கு எதிர்ப்பா சொல்றோம், ஏழைகளுக்கு எதிர்ப்பானது அல்ல, நாம சொல்ல வருவது அதல்ல. இவர்கள் உண்மையில் இவர்கள் சட்டத்திலே கூட சொல்றாங்க, ஆப்ஜெக்ட் அண்ட் ரீசன் என்பார்கள், ஏன் இந்த இடஒதுக்கீட்டை கொடுக்கிறோம் என்பதற்கு அவர்கள் அடிப்படையாக கொள்ளும் அரசியல் அமைப்பு சட்ட பிரிவு 46, அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள். 46 எவர் படித்தாலும் அதை ஒற்றுக்கொள்ள மாட்டார்கள். 46 தலைப்பு என்ன இருக்கிறது என்றால், ப்ரொமோஷன் ஆஃப் எஜுகேஷனல் அண்ட் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெடியூல் காஸ்ட், ஷெடியூல் ட்ரைப்ஸ் அண்ட் அதர் வீக்கர் செக்ஷன்ஸ்.
அதாவது கல்வியில் பொருளாதாரத்தில் மேம்பாடு செய்வது. யாரை? தாழ்த்தப்பட்டவர்களை, மலைவாழ் மக்களை. என்னை கேட்டால் அண்ட் அதர்விக்க அதை போன்ற என்ற பொருள். அது போன்ற என்றால் நான் அவர்களாக இருக்கின்றதெல்லாம். அதர்விக்க செக்ஷன் என்றால் என்ன? அதில் அதே செக்ஷனில் கடைசியான ஒரு வார்த்தை, எஸ் ஷெட்யூல் கா ஷெட்யூல் ட்ரைப் தாண்டி ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, யார் அந்த வீக்கர் செக்ஷன்றத? ஏன் யார் என்றால், ப்ரொடெக்ட் தம் ஃப்ரம் சோஷியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன். அவர்கள் தான் வீக்கர் செக்ஷன். எஸ்சி எஸ்டி தவிர்த்து சமூக அநீதிக்கு உள்ளானவர்கள், மிக பெரும் சுரண்டலுக்கு உள்ளானவர்கள். எப்படி இவர்கள் உயர் சாதி ஏழைகள் வருவார்கள் என்று எனக்கு புரியவில்லை. எஸ்சி எஸ்டி கிடையாது. இதே மாதிரி சோசியல் இன்ஜஸ்டிஸுக்கு, சோசியல் அப்படின்னா வாட் இஸ் சோசியல் ஜஸ்டிஸ், சோசியல் இன்ஜஸ்டிஸையும் பார்க்கணும். சோசியல் இன்ஜஸ்டிஸ் அண்ட் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் சாதாரணமாக இல்லை. அதனால்தான் எல்லா விதமான ஒடுக்குமுறைக்கும் சுரண்டலுக்கு உள்ளானவர்கள். உதாரணத்துக்கு ஒரு பாண்டட் லேபர்ஸ்னு வச்சிங்களேன், அதுக்காக ஒன்று ஏற்பாடு பண்ணுறாங்க. இல்லை அவுட் சோர்ஸ் ஒர்க்மேனுக்காக ஒரு ஏற்பாடு பண்ணுறாங்க, ஒரு ரிசர்வேஷன் சொல்கிறாங்க. அப்படின்னா என்னால் புரிஞ்சுக்க முடியாது, அவங்க வீக்கர் செக்ஷன். இன்னைக்கு அதில் உயர் சாதியினர் இருக்கலாம் ஒரு பாண்டட் லேபரில், ஒரு நான் சொல்கிற கான்ட்ராக்ட் ஒர்க்மேனில் அவங்க இருக்கலாம். அவங்களுக்காக நான் ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். இதெல்லாம் என்னால் காம்ப்ரிஹெண்ட் பண்ண முடியுது. முழுக்க முழுக்க இது ஒரு சாதி அடிப்படையிலான உயர் சாதி ஏழைகள் என்பதை பற்றி தான் இதை இந்த சட்டம் இருக்குது அப்படின்றதுக்காகவும், எனவே தான் இதை மோசடி என்ற முறையில் நான் சொல்கிறேன், அரசமைப்புக்கான மோசடின்ட்டு. அப்போது அரசமைப்பு சட்டத்திற்கு முன்னால் என்ன இடஒதுக்கீடு? அரசமைப்பு சட்டத்திற்கு முன்னால் அப்படி என்றால் ரெண்டு விதமாக அதை சொல்ல நான் வேகமாக போகணும்னு நினைக்கிறேன். அது ஒரு மிகப்பெரிய விவாதமாக இருக்க வேண்டும். இந்த அரங்கமே அது போதாது. ஏன்னா அது அதுக்குள்ளே ஒரு சமூக அரசியல் அந்த ஆய்வு பண்ணுறதுக்காக இருக்கணும். அதுக்கு என்னென்னா, பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முந்தனை என்ன, பிரிட்டிஷ் ஆட்சியின் போது என்ன இடஒதுக்கீடு அப்படின்றது தான். இப்போ பிரிட்டிஷ் ஆட்சிக்கு முன்னே இடஒதுக்கீடா அப்படின்றா? நான் சொல்லலை, சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது இருந்தது இடஒதுக்கீடு. யாருக்கு இருந்தது? சாதிய அமைப்பில் 100% வந்து. அப்போது என்ன சட்டம்? அப்போது சட்டம் இருந்தது, சட்டம் இல்லாத சமூகமே கிடையாது. அப்போது மனு நீதி இருந்தது. அப்போது மனு நீதியிலே அதுதான் தட் கவர்ன் த சொசைட்டி. அப்போ இருக்கக்கூடிய நிலவுடைமை சமூகத்தை சொல்கிறாங்க. பிபி சவாந்த் இப்போ இந்திரா சகானி கேஸில் 100% ரிசர்வேஷன் சொல்கிறாரு. அதை அப்போது அப்போ யாருக்கு என்ன என்னன்னு சொன்னால், அந்த நாள் வருடம் சம்பந்தமான சாதி அடிப்படையில் இருப்பவர்களுக்கு டீச்சிங் இருக்கு பாருங்க, டீச்சிங் தொழிலை செய்வதற்கு என்பது பிராமணர்களுக்கு மட்டும்தான். அதனால் தானோ என்னவோ அம்பேத்கர் கற்பி என்று சொன்னார் என்ன கேட்டால் எனக்கு. ஏன்னா நீங்க அடுத்த சத்திரியர் வைசியர்களை பொறுத்தவரை அவர்கள் பாடம் கேட்கலாமே ஒழிய கற்பிக்க கூடாது. அப்படி ஆகணும்னா விஸ்வாமித்திரர் ரிஷியா ஆகணும், பிராமின ஆனாதான் நீ கத்து தரலாம். வா, நீ வந்து சொல்லி தருவதற்கான உனக்கான உரிமை அப்போதுதான் இருக்கிறது. அப்போ நீங்க ஒரு டீச் பண்ணோம்னா நீ நிச்சயமாக, இப்ப நாங்க பேசணும்னா இந்த மாதிரி பெரிய ஏற்பாடோட வந்ததான் பேச முடியும். உட்கார்ந்து கேட்கறது கூட ஈஸி. எனவே இப்படி ஒரு சமூக அமைப்பு இருக்கிறது. அப்படி என்றால் சத்திரியர்களுக்கான வர்ணத்திலே அவர்களுக்கு ஒரு கடமை. அந்த கடமை என்ன? போர் புரிதல், நாட்டை காப்பாற்றுதல், வைசியர் வியாபாரம். நான்காவது வர்ணமாகிய சூத்திரர்கள், அதான் முன்னாடி நான் அதிகமாக சொல்ல போறதில்லை. இந்த மூவருக்கும் அடிமைகளான தொழிலை செய்தல். இதை பெண்களை பொறுத்தவரை அனைத்து பெண்களும், மேல் சாதி உயர் சாதியில் இருக்கக்கூடிய பெண்கள் உட்பட அவர்களும் சூத்திரர்கள் தான். அவர்களுக்கும் பூநூல் போட உரிமை கிடையாது. முதல் 3 வர்ணத்தாரும் பூநூல் போடலாம், இவர்கள் பூநூல் போட உரிமை கிடையாது. என்ன 3 விதமான பெரிய அளவுக்கு சொல்லணும்னா, 1 ரைட் டு லேர்னிங் கிடையாது, உரிமை கிடையாது. 2 சொத்து வைத்துக் கொள்வதற்கான உரிமை கிடையாது. 3 ஆயுதம் ஏந்துவதற்கு உரிமை கிடையாது. அம்பேத்கர் சொல்றது மட்டும் இல்லை, ஏன் ஒவ்வொரு படையெடுப்பிலும் இந்த பகுதியிலே தோல்வி கண்டார்கள் என்றால் இந்த சாதிய அமைப்பு தான் என்று அம்பேத்கர் மட்டும் சொல்லலை, ஆனந்த விகடனின் மதன் இருக்கே வந்தார்கள் வென்றார்கள் என்ற தொடரும் சொல்கிறது. ஏனென்றால் மிக பெருவாரியான மக்களை நிகாமே பண்ணல.
நீ ஆயுதப்படுத்தவே இல்லை, எனவேதான் இங்கே வெற்றி என்பது மற்றவர்களுக்கு மிக சுலபமாக போய்விட்டது. இந்த நான்கிலே இப்போ நான்காவதாக இருக்கக்கூடிய சூத்திரர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கீழே இருப்பவர்கள் தான் அவுட் காஸ்ட். நான்கு வருடத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவர்கள் தான் பஞ்சமர்கள் என்றவர்கள் அவர்களை போகலை. நம்ம ஒவ்வொரு ஊர்லேயும் இதெல்லாம் நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கான சாதிகள். நம்ம ஊர்லேயே 78 எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட் இருக்காங்க. நம்ம ஊரில் எஸ்டி கிடையாது, அநேகமாக கிடையாது, 1% இருக்காங்கன்றது. இங்கே பல்லர், பறையர், சக்கிலியர், நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க வார்த்தைகள். இந்த வார்த்தையெல்லாம் அதுக்கு முலாம் பூசி பல்லர்கள் என்பது தேவேந்திர குல வேளாளர், சக்கிலியர் என்பது அருந்ததியர் என்றெல்லாம் இருந்தாலும் இதை இருக்கக்கூடியதாக இதெல்லாம் இருக்கிறது. இதை பற்றி நான் விவரமாக போகவில்லை. இப்படி தான் அதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பு இருந்தது. இப்போது நீண்ட காலமாக நிலவுடைமை சமூகத்திலே இந்த முறைதான் கொஞ்சம் கூட சலனம் இல்லாமல் இருந்த ஒரு சமூகத்திலே ஒரு உடைப்பு ஏற்பட்டது. எப்போது என்றது, எப்போது உடைப்பு ஏற்பட்டது? நில உடைமை சமூகத்தை உடைத்தது யார் என்னை கேட்டால், உடைத்தது கேபிட்டலிசம், உடைத்தது நவீன தொழில், உடைத்தது நவீன உற்பத்தி முறை, நவீன இயந்திர உற்பத்தி முறை, ரயில் போக்குவரத்து, நவீன கல்விக்கூடங்கள், இவைகள் எப்போது வந்ததோ, யார் கொண்டு வந்தது, இவைகளை எல்லாம் எப்போ வருது? இவைகள் வருவது ஐரோப்பியர்களின் வருகையும் பிரிட்டிஷாரின் வருகையும் 17வது நூற்றாண்டில். அப்போதுதான் லேசாக இங்கே இருக்கக்கூடிய நில உடைமையின் இந்த சாதிய உறவுகள், சாதியின் ஆதிக்கம் வந்து தளர்ச்சி அடைகிறது. அப்போ இதனுடைய பிள்ளைகள் தான், என்னை கேட்டால் ஐரோப்பாவில் கேபிட்டலிசத்தின் பிள்ளை தான் மார்க்ஸ், இங்கே அம்பேத்கர், பெரியார், இன்னும் இருக்கக்கூடிய அத்தனை சாதி எதிர்ப்பு வீரர்களும் அப்படி என்று தான் நான் பார்க்கிறேன். அவர்கள் ஒரு 500 ஆண்டுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் இப்படிலாம் பேசியிருக்க முடியாது. பேசினா அங்கேயே குழி தோண்டி போச்சிருவோம். 18வது நூற்றாண்டிலேயே இல்லை 19வது நூற்றாண்டிலேயே அது சாத்தியமில்லை என்னை கேட்டால். ஏன்னா பேச முயன்ற வள்ளலார், சன்மார்க்கம் பேசிய வள்ளலார் காணாமல் போனார் என்னை கேட்டால். அந்த பக்தர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. அவர் முதலில் சைவத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்தாலும் பின்னர் அவர் சன்மார்க்கத்தில், அவர் இறப்பதற்கு ஒரு சுமார் 5 ஆண்டுகளாக சன்மார்க்க நெறியை, அதான் சன்மார்க்கம் என்பது என்ன, சாதியை, சமயத்தை, மதத்தை, இது இதிகாசங்களை, புராணங்களை, வேதத்தை, மூடப்பழக்க வழக்கங்களை அனைத்தையும் மறுத்த அவர் தான் முதல். இதை அனைத்தையும் மறுத்தவர் வள்ளலார். அதனால் அவர் ஜோதியில் கலந்து விட்டார். நாம் நீங்கள் உண்மையில் பாருங்கள், தோழர் வெங்கடாசலம் காணாமல் போனார் என்பது போலத்தான் என்னை கேட்டால் ஜோதியில் கலந்து விட்டார். அப்போது இங்கே இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. உண்மையில் எப்போது நடக்கிறது, 1600 தாண்டி அப்புறம் 17வது நூற்றாண்டிலே வந்தாலும் 17-18 சாதாரண வியாபாரமாக இருக்கிறவன் இங்கே மேலும் மேலும் கால் ஊன்றி பல பகுதிகளை பிடித்து கிழக்கிந்திய கம்பெனியை பிடித்து வரும்போது இங்கே ஆட்சியை உறுதிப்படுத்தும் போது அவன் சில நடவடிக்கைகள் எடுக்கிறான். அதில் நான் உண்மை ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொன்ன பாருங்க, இந்த ரயிலை பற்றி சொல்லும்போது ஒன்று சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா ரயிலை பற்றி நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். என்எஸ் கிருஷ்ணன் சொன்னது, என்எஸ் கிருஷ்ணன் வந்து ஜாதியை ஒழிக்க வந்த ரயிலே வாவா அப்படின்ட்டு ஒரு கதாகாலட்சேபம் இருக்கும். ஏன்னா நீ ட்ரெயினுக்குள்ளே போன உடனே ஒவ்வொரு அப்போது இப்போ நினச்சி பார்க்குறீங்க, ஒரு 50 ஆண்டுக்கு முன்னால் அது 100 ஆண்டு 1853 என்று நினைக்கிறேன் பம்பாய்க்கும் தானாவுக்கும் இடையில் ஓடினது. அப்புறம் ட்ரெயின் ஓட ஆரம்பித்தது கிட்டத்தட்ட 1900 அப்புறம் தான் கிட்டத்தட்ட புழக்கம், நிறைய அளவுக்கு புழக்கம். கிராமத்துக்கு முதல் முதலாக வரும்போது யார்ரா நீ கொஞ்சம் அப்படி உட்கார் அப்படின்னு ஆரம்பித்து அப்புறம் என்னாச்சு, அதுக்குள்ளார சினிமா கோட்டைக்குள்ளார, கல்வி நிலையங்களுக்குள்ளார, ஃபேக்ட்ரிக்குள்ளார, ஒவ்வொரு இடங்களிலும் இந்த கேபிட்டலிசத்துக்காக சொல்லுவார். அடுத்து என்ன, பெரிய ஒரு பெரிய லீப், பெரிய தாபுதல் என்றால் 1835. 1835 லார்ட் மெக்கலே தான் இந்திய பீனல் கோட் ஐபிசியை உருவாக்கிய அதே லார்ட் மெக்கலே தான் கல்வி கொள்கையும் யூனிவர்சல் எஜுகேஷன், அனைத்து சாதியினரும் படிக்கலாம் என்று சொன்னதே அப்போது. அதற்கு முன்னாடி இருந்ததா கல்வி கூட இருந்தது, யார் பண்ணது, மடங்கள் தான் கல்வியை கொடுத்தது. என்ன மடங்கள், 2 விதமான மடங்கள், ஒன்று பிராமணர்களின் வேத மடங்கள், இன்னொன்று
சூத்திரர்களிலேயே மேல் சாதிக்காரனுடைய மடங்கள். தர்மபுர ஆதீனம், திருவாடுதுறை ஆதீனம், வேதாரண்ய ஆதீனம் என்ற எல்லாம் எல்லாமே தஞ்சையை ஒட்டி இருக்கும். ஏனென்றால் நில உடைமைக்கு செழித்திருந்த பகுதி அதுதானே காவேரி. அப்போ எப்படி இல்லை மதுரை ஆதீனம், இங்கெல்லாம் சூத்திரர்களில் மேல் சாதியாக இருந்தவர்கள் அநேகமாக. நாட்டுக்கோட்டை செட்டியார் அல்லது முதலியார் இல்லை பிள்ளைமார்கள் அல்லது நாயுடுக்கள், இந்த வகை நாயுடுக்களை நாய்க்கர் என்றும் சொல்லுவார்கள். எனவே இந்த யூனிவர்சல் எஜுகேஷன், ஏன்னா இப்போ கூட பாருங்கள், அதுக்கு முன்னாடியான ஒரு பள்ளிக்கூடம் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். 1835க்கு முன்னாடி எந்த பள்ளிக்கூடம் இருக்குது? நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டி எப்போ வந்தது? நான் பல இடங்களில் 1857, அதுக்கு முன்னாடி யூனிவர்சிட்டி கிடையாது. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி 1423, ஸ்பெயினில் 1240 அந்த நேரத்தில் வந்துடுது, 13வது நூற்றாண்டிலே வந்துடுது. இங்கே 1857 தான் முதலாக இங்கே கல்வியே வருகிறது. அப்போ முதல் சுதந்திர போர் தான் நமக்கு தெரியும். 1857 யூனிவர்சிட்டி வரும்போது யூனிவர்சிட்டியில் சேர்ந்தவர்களை பற்றி விவரங்கள்லாம் இருக்குது. அந்த விவரங்களை எல்லாம் நேற்று சுந்தர வடிவேல் அவர்கள் கொடுத்துருக்காரு. எல்லாம் அவருடைய குறையில் அநேகமாக 190 பேர் 1857, 1858, 1859 பிராமணர்களை வகுப்பை சேர்ந்தவர்கள் தான் சேர்றாங்க. ஏன்னா அன்றைய சூழல் அதுதான். இந்த நிலையிலே நான் சொல்கிற அடுத்த நிலையில் இருக்கவங்க யார்? சூத்திர இப்போ இருக்கக்கூடிய பின்தங்கிய வகுப்பினர் கிடையாது. தயவு செய்து சூத்திரர்களில் முன்ஜங்கிய சாதியாக இருக்கக்கூடிய, நான் பேரையே சொன்னேன், அவங்க தான். அப்போது இந்த காலையை கொண்டு வரும்போதே 1840-1854 காலகட்டத்திலேயே வெள்ளக்காரன் வந்து யார் யாருக்கெல்லாம் வேலை கொடுக்கணுன்றதை பற்றி அவன் சொல்லியிருக்கான். ஜஸ்ட் அதை பற்றி ஒரு வாசிக்கிறான். அவனுடைய ரெவென்யூ போர்டு ஆர்டர் அது சொல்கிறான். ஸ்டாண்டிங் ஆர்டர் 128 செட் தட் த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஷுட் பி கேர்ஃபுல் டு சி தட் இது 1854 சி தட் சபார்டினேட் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த டிஸ்ட்ரிக்ட்ஸ். அப்போ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்லாம் அவன் தான், இன்னும் கேட்ட சப் கலெக்டரே அவன் தான். வேர் நாட் மோனோபலைஸ் பை த ஃபியூ இன்ஃப்ளூயன்ஷியல் ஃபேமிலிஸ் இட் லைட் டவுன் தட் Endeavor should always be made to divide the appointment in each district among the principal caste. இந்த 1854 அவன் சொல்கிறான். அதுக்கடுத்து 1871 சென்சஸ் நடக்குது. அந்த சென்சஸ் நடத்துறது வந்து அவர் சென்சஸ் சூப்பரிண்டென்டன்ட் இருக்கார்ல, அவர் வந்து கார்னிஷ் அப்படின்ற ஒரு வெள்ளக்காரர். அவர் சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதை அவர் 1871 அதோ இதே மாதிரி சொல்கிறார். எப்படி வேலை கொடுக்குறது? எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்றது என்ன? அதுதான் வேலை. இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, முதலாக வருது. அதுக்கு முன்னாடி இவர்கள் கல்வி இல்லை, பொதுவாக மக்களுக்கு வேலை இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷனில் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சென்சஸ் நடக்குது. 1881-1891 வரை சென்சஸ் இருக்கிறது. உச்சநீதிமன்றம் அதை கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் குறை சொல்கிறார்கள். அதை எழுந்து தடிக்கிறதுக்காக நான் அதை பின்னாடி அதை பற்றி சொல்கிறேன். 1939 அப்புறம் நோ சென்சஸ் ஆன் காஸ்ட் சென்சஸ். 1949 ரெண்டாவது உலக யுத்தம், எனவே நடக்கவில்லை. அதுக்கடுத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது. அதுக்கடுத்து அப்படி பண்ணுவது உயர் சாதியினருக்கு விரோதமாக இருப்பதால் பண்ணவில்லை என்பது என் கருத்து. ஏன் யார் கேட்குறீங்க? யார்னா கேட்குறோமா? இது வந்து உண்மைதானே. சாதி போயிடுதுன்னா தேவையில்லை, சாதி இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி சாதி, ஜாதியில் நம்பிக்கை இல்லை என்பது வேறு, சாதி இருப்பது என்பது வேறு. சாதி இருக்கும்போது உண்மையை கண்டறிவதற்காக அதற்கு சென்சஸ் எடுப்பதற்கு அந்த ரிப்போர்ட்டை வெளியிடுவதற்கு வெள்ளக்காரன் எடுத்த முயற்சியை ஏன் அதுக்கு அடுத்து வந்த அரசாங்கம் செய்யவில்லை என்பது தான். நான் வேகமாக போகிறதுக்காக இதை நான் போகிறேன். அப்போது யார் இதை இந்த போராட்டத்தை முன்னிட்டு நடத்துவாங்க? யார் நடத்துவாங்க? எனக்கு அடுத்து எனக்கு வேணும், கல்வியில் எனக்கு இடம் வேணும், எனக்கு வேலையில் வேணும்னு சொல்கிறது யார்? தாழ்த்தப்பட்டவர்கள், அதாவது பட்டியல் இனத்தவர்கள் கிடையாது. அப்போது தாழ்த்தப்பட்டவர்கள் தான் சொல்லணும். ஏன்னா பட்டியல்னு அரசு அமைப்பு சொன்னால் ஷெடியூல்ன்ற வார்த்தையை உபயோகப்படுத்துது கிடையாது. என்னை கேட்டால் இன்றைய பின்தங்கிய சாதியினரும் அந்த சண்டையில் இல்லை. இங்கே இருக்கக்கூடிய முன்னேறிய சாதியினர் தான் இந்த சண்டையை நடத்துகிறாங்க. அப்போது 1925 நான் ஒரு மார்க்காக எடுத்துக்கிறேன்னா, சேரன் மாதேவியிலே நடந்த அந்த குருகுலத்திலே தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட பின்தங்கிய வகுப்பினர் கூட ஸ்டூடெண்ட் இல்லைன்னு நான் கருதுகிறேன். அது அநேகமாக கிட்டத்தட்ட அது ஒன்றா இருக்கலாம்.
எனவே சேரன் மாதேவியில் அங்கே ஒரு சண்டை நடக்குது. அந்த அதாவது என்ன சண்டை அங்கே சேரன் மாதேவியில் என்றதுக்கு அது விரிவாகலாம் போகலை. அங்கே இவர்களுக்கு ஒரு ஒரு பாகுபட்ட டிஸ்கிரிமினேட்டரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்படுகிறது, பாகுபாடான முறையில் நடத்தப்படுகிறார்கள் இந்த மாணவர்கள். ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியாருடைய பையெல்லாம் அங்கே படிக்கிறான். அதனால் அவளை யார், ரெட்டியார், நாய் நாயுடு, முதலியார் பிள்ளை, இவர்களுடைய பிள்ளைகள் தான் படிக்கிறார்கள். அது ஒரு சுதந்திர போராட்டத்துக்காக உண்டாக்குறதுன்றாங்க. என்னன்னா ரெண்டு பேருக்கும் தனித்தனியாக உணவு, இவர்களுக்கு தட்டு அவர்களுக்கு இலை, இவர்களுக்கு உப்புமா அவர்களுக்கு பழைய சோறு, இதுதான் பிரச்சனையாகிறது. இதற்கு பணம் தர்றது காங்கிரஸ், அப்புறம் நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். எனவே அது கடைசியாக மூடப்படுகிறது. நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்ல வருவது அதல்ல. இதிலே இந்த சண்டையை நடத்தியது யார் என்றால் சூத்திரர்களில் மேல் சாதியாக இருக்கக்கூடியவங்க தான். அப்போ என்ன ஆகுது, அதே நேரத்தில் இவர்கள் என்ன பண்ணுறாங்க, பட்டியல் இனத்தவர்கள் அன்டச்சபிள்ஸ் அப்படின்னா அவங்க சண்டை வேற. என்னத்துக்கு, தெருல போறதுக்கு உரிமை கொடுறா. வைக்கம் போராட்டம் 24 தெருல போறதுக்கான உரிமை, பள்ளிக்கூடத்துக்கு இல்லை, தெருல போறதுக்கு உரிமை. பொதுவாக இங்கு அங்குமாக 1891 பிறந்த அம்பேத்கர் பள்ளிக்கூடம் போகலாம், அவர் போனால் ஒரு ஓரமா கோணி பயில போட்டு உட்கார வைப்பா, அங்கே உட்காந்து படிச்சார். அவரை உச்சநீதிமன்ற தீர்ப்பிலேயே சொல்கிறார்கள், 35 மார்க் வாங்கின பாசு, அவர் வாங்கினது 37.5 அவர் வெளிநாடு போறதுக்கு. எனவே அப்போ வந்து அவங்களுக்கு வைக்கம் வந்து திருள போகிறதுக்கான சண்டை தான், அன்டச்சபிள்ஸ். இப்போ இருக்கூடிய ஈழவா கே பினராயி விஜயன் அச்சுதானந்தன் இருக்கக்கூடிய அந்த சாதியினர் புலையர்கள் மற்றவர்கள் எல்லாம் சாணார்கள் எல்லாம் போவதற்கு அங்கே தடை. அதே மாதிரி பொது குலத்தை கணத்தை உபயோகப்படுத்துறதுக்கு தடை. சவுதார் குல போராட்டம் அம்பேத்கர் பண்ணுறது இங்கேயும் இருக்குது. அப்போ என்ன கேட்கிறார்கள், பெரியாராகட்டும் அம்பேத்கராகட்டும் அவங்க கேட்குற கேள்வி இதுதான், நாய்க்கு மாடுக்கு பண்ணிலாம் தெருக்கு போகலாம், தண்ணி குடிக்கலாம், நாங்கள் குடிக்கூடாதான்றது தான். அவங்க போய் தண்ணி எடுத்து குடிப்பது, அதை தாக்குதல் நடத்துவது யார்? அப்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும், இன்றைக்கி வச்சு பார்க்கவே முடியாது, இன்னும் 100 ஆண்டு ஆகவில்லை. நான் வந்து அந்த காலத்து சம்புகன் கதையை சொல்லவில்லை, 1924-25 பேசுகிறேன், இன்னும் 100 ஆண்டு ஆகவில்லை, 2024 அல்லது ஏகலைவன் கதையை பேசவில்லை. இந்த காலத்தில் அப்போ நான் டெம்பிள் என்ட்ரி செந்தில்நாதன் எழுதியிருக்கிறார், சொல்கிறார் செந்தில்நாதன் என்னுடைய சீனியர். என்ன, 1900 சிவகாசியிலும் கடுகுமலையிலும் நாடார்கள் போவதற்கு அனுமதி இல்லை. நாடார்கள் இன்னைக்கு திருச்செந்தூரில் அவங்க ட்ரஸ்டியாக இருக்காங்க. அவர்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போவதற்கு இல்லை. காந்தி வந்தபோது நான் போக மாட்டேன் என்று விட்டார், நான் சார்த்தப்பட்டவர்களை சொல்லவில்லை. நாடார்களுக்கே இதுதான் நிலைமை, இதுதான் அப்போதைய அந்த சமூகத்திலே நடந்த இந்த சண்டை. அந்த சண்டையிலே இங்கே முன்னாடி நம்ம யார், 1912 நடேச முதலியார் திருவல்லிக்கேணியில் இந்த உயர் சாதி சூத்திரர்கள் படிப்பதற்காக ஹாஸ்டல் வைக்கிறார். அது இன்னைக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அன்னைக்கு தான் பெருசு. அதே மாதிரி இதுக்காக 1916 ஜஸ்டிஸ் பார்ட்டி தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகிறது. அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டு 1854 இருந்தே இதுக்கான வேர் இருக்கு. அப்போ யார் இவர்கள்லாம், யார், நடேச முதலியார், ஏடி பன்னீர்செல்வம், டிஎம் நாயர், தியாகராய செட்டியார், பிடி ராஜன், இவர்களெல்லாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள், சாதாரண செல்வந்தர்கள் அல்ல. ஒவ்வொருவருக்கும் ஆயிரக்கணக்கான, இன்னும் ஏடி பன்னீர்செல்வனுடைய பேரன் கூட ஜட்ஜாக இருந்தவர், சிடி செல்வம். அவங்க குடும்பம் வந்து அவர் பேரிஸ்டர் அந்த காலத்திலேயே, டிஎம் நாயர் பேரிஸ்டர், வெளிநாட்டில் போய் படித்தார். அப்போ டிஎம் நாயரும் கோலாப்பூருடைய அரசர் சாகு மகாராஜும் மைசூருடைய ராஜா கிருஷ்ணராஜ உடையாரும் இவர்களெல்லாம் லண்டனில் படிக்கும் போது இவர்கள் முதலாளித்துவத்தை பார்க்கிறார்கள். நில உடைமை மாதிரி முதலாளித்துவம் அவ்வளவு மோசமான, சகோதரத்துவம் உண்டு முதலாளித்துவத்தில், சகோதரத்துவன்ற வார்த்தையை பிரெஞ்சு புரட்சியிலே சொன்னது தானே அவர்கள், சகோதரத்துவம் உண்டு. நில உடைமையிலே கிடையாது, நில உடைமையிலும் சாதி அமைப்பிலே சகோதரத்துவம் என்பதே கிடையாது, சுத்தமாக கிடையாது. மனிதனுக்கு மனிதன், இவனை விட அது என்ன, கிரேடட் இன்இக்வாலிட்டி என்பது. படிக்கட்டு, ஒவ்வொரு சாதிக்குள்ளார படிக்கட்டு, எந்த ஒரு சூத்திரர்கள் எடுத்துட்டீங்கன்னா ஆயிரக்கணக்கான சாதி, ஷெட்யூல் காஸ்ட் எடுத்துக்கிட்டா பல சாதிகள் ஒன்றோட ஒன்று. அம்பேத்கர் சுவாசிக்கிறார், மகர் ஆகிய நான், மகத் ஆகிய மற்ற அந்த தாழ்த்தப்பட்டவர்களிடம் பேச முடியுமா என்று. அவருடைய கூட்டம் எல்லாமே மகர்களை அட்ரஸ் பண்ண கூட்டம் தான்.
நான் இந்துவாக சக என்னென்ன கூட்டங்கள் இருக்கு பாருங்க, சவுதார் குலத்துக்கு போறதெல்லாம் கூட மகர்களுடைய கூட்டம் தான், அனைவருடைய கூட்டம் அல்ல. இதுல தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் அதுல பெரிய பெரிய வெற்றி கண்டார். அவர் அனைத்து சாதிகள் கூட்டத்திலையும் போய் சாதியை எதிர்த்து பேசினார். அதுதான் சாதி எதிர்ப்பும் பெண் விடுதலையும் அவர்களுடைய கோஷமாகவும் தேர்தல் இல்லாமல் மைக்கு பிடிச்சிட்டு பேசுறது தான் அவங்க வேலையாகவும் இருந்திருக்கு, தொடர்ந்து இன்று வரை இருக்கிறது. இந்த சொல்லணும் அப்படின்றது தான். இவர்கள் எல்லாம் அவங்க பண்ண அந்த அதை ஒட்டி அப்போ ரிசர்வேஷன் வருது. அதான் வேற எங்கேயும் இல்லை, மெட்ராஸ் பிரசிடென்சியில் 1921 முதல்ல வருது. அதுக்கடுத்து 1927 முதல் முத்தைய முதலியார் என்பவர், அவங்க அந்த கம்யூனிட்டி இப்போ வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, முத்தைய முதலியார் உடைய கம்யூனிட்டி, பக்தவச்சலத்துடைய கம்யூனிட்டி, அது இன்றைக்கி ஃபார்வர்ட் கம்யூனிட்டி. நாயுடுஸ் ஆர் ஃபார்வர்ட், நாட்டுக்கோட்டை செட்டியார்ஸ் ஆர் ஃபார்வர்ட், அவங்க தான் அன்னைக்கு இருக்காங்க. அந்த ரிசர்வேஷனில் 14-point ரோஸ்டரில் 6 உயர்சாதி சூத்திரர்களுக்கு, 16-ல் 14-ல் 2 பிராமணர்களுக்கு, 2 தாழ்த்தப்பட்டவருக்கு. தயவு செய்து 14 அப்படியே 100 மல்டிப்ளை பண்ணீங்க, கிட்டத்தட்ட 14% பிராமணர்களுக்கு, 14% தாழ்த்தப்பட்டவருக்கு. யாரும் தாழ்த்தப்பட்டவர்கள் இவ்வளவு ஜனத்தொகையில் இருந்து இல்லை, அது பேக்வர்டு இந்துக்கு, பேக்வர்டு இந்துக்கு 2. இதுதான் கடைசியாக இருந்த கம்யூனல் ஜீவா. அதில் பல மாற்றங்கள் வந்தாலும் கடைசியாக சுதந்திரத்திற்கு முன்னால் இருந்த ஒரு ஜீவோ. இதெல்லாம் சண்டை போட்டு இப்படி ஒரு ஏற்பாடுகள் இங்கே இருக்குது, வேறு இடத்துல இல்லை. இங்கே அதனுடைய விளைவு தான் கேரளாவுடைய ஒரு பெரும் பகுதி இருக்கிறது, கர்நாடகாவில் மைசூர் பகுதியில் இருக்குது. இந்த பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல்ல வந்தது தமிழ்நாட்டில் தான், வேறு எங்கும் இல்லை. இந்த சமஸ்தானங்கள் என்று எடுத்துக்கொண்டால் நமக்கு முன்னாடி கோலாப்பூர், சாகு மகாராஜ், மைசூர் மகாராஜா, இவர்கள் இதை கொண்டு வருகிறார்கள். அந்த நேரத்தில் யான் தான் நான் இப்போ சொல்கிறேன்னா, இந்த நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி இங்கே இல்லவே இல்லை. நான் சொல்கிற காலத்தில் 1920, 1924, 1925, 1927, 1930 இங்கும் அங்குமாக தனித்தனி குழுக்களாக இருந்து செயல்பட்டார்களே, ஒரு ஆர்கனைஸ்ட் மூமெண்ட்டாக அப்போ இல்லை என்பது என் கருத்து ஒரு அந்த காலத்தில். அப்போது வரும்போது இவர்கள் கூட இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நில உடைமையின் மிகப்பெரிய எல்லாம் தீர்ப்பெல்லாம் சொல்கிறாங்க, மிகப்பெரிய அவர் ஒரு ஒரு கேடான மனிதனை மனிதனை சமமாக பார்க்காத நில உடைமையே மோசமானது, அதிலே சாதி அமைப்பு என்பது மிக கொடூரமான இன்னிக்வாலிட்டியை உள்ள கூட வச்சிருக்கிறது. சாதி அமைப்பு தான் இந்த இந்து சமூகத்தின், இந்து மதத்தினுடைய அடிப்படை வேர். மீதியெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்று எந்த கடவுளை ஒன்றாலும் கும்பலாம், கடவுளை கும்பிடாமல் இருக்கலாம், வேற எந்த மதத்திலும் கிடையாது, நான் கூட இந்து மதத்தில் இருக்கலாம், ஆனால் வேறு எந்த மதத்திலும் இல்லாத ஒன்று இந்து மதம் கற்பித்தது, கடவுளின் பெயரால் கற்பித்தது சாதி. சாதி இல்லாத இந்து மதம் கிடையாது, அதனுடைய தாக்கம் இருக்கிறதே. இந்த சாதி அமைப்பின் தாக்கம், இந்து மதத்தின் தாக்கம் யாரையும் விட்டு வைக்கவில்லை. இந்தியாவில் கிறித்தவ மதத்தை தாக்கியிருக்கிறது, கிறித்தவ மதத்திற்கு வந்தால் கிறிஸ்டியன், நாடார் கிறிஸ்டியன், நாடார் போகவில்லை, ஷெடியூல் காஸ்ட் வந்தால் ஷெடியூல் காஸ்ட் கிறிஸ்டியன், முதலியார் வந்தால் முதலியார் கிறிஸ்டியன், உடையார் வந்தால் உடையார் கிறிஸ்டியன், அதே இஸ்லாமியர்கள் என்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பிலே தான் சொல்லுதான், வேற யாரும் சொல்லலை. அதோடு இல்லை, எல்லா மதத்தையும், புத்த மதம் எல்லா மதத்தையும் அது கை வைக்காததில்லை, கம்யூனிஸ்ட் கட்சியும் கை வைக்காததில்லை என்பதின் கருத்து. பெரியார் இயக்கத்தையும் கை வைக்காதது இல்லை என்பது. சாதியின் தாக்கம் இருக்கிறதே, அதனுடைய தாக்கம் நாம் ஒரு வெளிப்படையாக விமர்சனம் செய்தார். பெரியார் இருக்கும் வரை ஒரு கட்டம் என்றும் அதற்கு பின்னால் வந்து என்ன அவர்களே சொல்லுகிறார்கள், அதுக்கப்புறம் தான் இந்த கட்சிகள்லாம் உருவாகிறது, சாதிக்கான கட்சிகள். பெரியாருக்கு அவர சாதிக்கான கட்சிகள் இல்லை பெரிய அளவுக்கு. எனவே இந்த சாதியினுடைய இந்த தாக்கம் இருக்கிறதே அது மிக பெருசு அப்படின்றது தான் முக்கியமானது. எனவே இப்போ இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லணும். ஒன்று நான் சொன்னேன், இங்கே இருக்கக்கூடிய சென்னை புரா, அப்போ தான் 1920 தான் முதல் முதலாக 1920 தான் இங்கே அங்கங்கே பிரசிடென்சியில் மாநில அரசுகள் உதயமாகிறது. இந்தியா முழுவதும் பிரிட்டிஷ் அரசில், அதற்கு முன்னால் அரசு இங்கே லோக்கல் கவர்மெண்ட் செய்வதற்கு பிரிட்டிஷாக்காரை ஒத்துக்கல. முதல்ல அப்போ தான் வருது, அப்போ தான் இங்கே நீதி கட்சி வருது, ஏன்னா காங்கிரஸ் பங்கு கொள்ள மறுக்கிறது, அது கூட காரணம் நீதி கட்சி ஆட்சி செய்வதற்கு. அப்போது இங்கே ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, மெட்ராஸ் பிரசிடென்சியை பொறுத்தவரை இது முக்கியமான தகவலாக சொல்கிறேன். 1934-35 சென்னை பிரசிடென்சியில் இருக்கக்கூடிய
சென்ட்ரல் சர்வீஸிலும் மத்திய அமைப்பிலும் ரிசர்வேஷன் வந்து 30-35 யார் எதில், அஞ்சல் துறையில் ரயில்வே. அப்போ ரயில்வே என்னது, ரயில்வே தனியார் ரயில்வே 34 நாட்டுடமை 1944 தான் ஆகிறது. எனவே தனியார் துறையில் ரிசர்வேஷன் இருக்கிறது 34 இம்பீரியல் வங்கி என்கின்ற வங்கி, இங்கே எல்லாம் ரிசர்வேஷன் மத்திய, இங்கே வேற எங்கேயும் கிடையாது. சென்னை பிரசிடென்சியல் மட்டும் அதுக்கான உத்தரவுகள் எல்லாம், அது சம்பந்தமான ஆர்டரை பற்றி எல்லாம் நான் பார்த்து எடுத்து இருக்கேன். இதை சொல்லலாம், இந்த இந்த இதில் என்ன ஆகுதுன்னா, 26-1-50 அதுக்குள்ளே போகலை, 26-1-50 1935 ஆக்ட் படி 46 ஒரு தேர்தல் நடக்கிறது, மத்திய அமைச்சரவைக்கான தேர்தல். அந்த தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதுதான் அரசமைப்பு அவையாக இயங்குகிறது. அந்த அரசமைப்பு அவை இருக்கிறது, அதற்கு இரண்டு முகங்கள் உண்டு. ஒன்று அரசமைப்பு சபை, இன்னொன்று பார்லிமெண்ட். அரசமைப்பு அவைக்கு சேர்மன் இருப்பார், பார்லிமெண்ட்டுக்கு ஸ்பீக்கர் இருப்பார். அதே தான் டியூவல் ரோல். ஒன்று அது அரசமைப்பு சட்டத்தை உண்டாக்கும், ஒரு பக்கம் சட்டத்தை போடும். எனவே ரெண்டு அவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அந்த அந்த 46 டிசம்பரில் ஆரம்பித்தது அரசமைப்பு சட்ட வேலைகள், 26-11-49 வரை நடக்கிறது. அன்று தான் கடைசி நாள் அரசமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ள, அதான் சட்ட தினமாக என்று அனுசரிக்கிறார்கள். அந்த அரசமைப்பு சட்டம் 26-1-50 இருந்து அமலுக்கு வருகிறது, அதுதான் குடியரசு தினம். அப்போதும் இந்த சபை அப்படியே தொடர்கிறது, 52 தான் முதல் தேர்தல். அதுவரையில் வயது வந்த அனைவருக்கும் ஓட்டுரிமை கிடையாது. இந்த அரசமைப்பு அவையே ஒரு ஜனநாயக பூர்வமான அவை அல்ல, அனைவரும் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை அல்ல. என்னை கேட்டால் 12% மக்கள் தான் வாக்களித்தார்கள். யாரு, அப்போது படித்திருந்தவர்கள், சொத்து வரி கட்டியவர்கள். யாரு, அநேகமாக உயர்சாதி. ஆனால் அவர்கள் வந்து சுதந்திரத்துக்காக போராடிய ஒரு ஒரு இன்டலெக்சுவல் கிரீம், அதை மறுக்க முடியாது. அது அந்த சபையில் இருந்தவர் யாருக்கு அப்போ அந்த இதில் ரிசர்வேஷன் உண்டா, முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது, சீக்கியருக்கு இருந்தது, அப்போது இருக்க சமஸ்தானங்களுக்கு ரிசர்வேஷன் இருந்தது. சமஸ்தானம் இத்தனை பேர் இருக்கணும் அந்த சபையில்ன்றது, மீதி பேருக்கெல்லாம் ரிசர்வேஷன் கிடையாது. மிக பெரும்பாலாக இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்க பிசிஆர்க்கு இவங்கெல்லாம் கிடையாது, அநேகமாக அவங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவே கிடையாது. ஷெட்யூல் காஸ்ட்டுக்கே கூட அம்பேத்கர் வந்தாலும் மீதி பேருக்கு இல்லைன்னு சொல்ல. அப்போ இது வரைக்கும் ஒரு கட்டம், ரெண்டாவது கட்டத்தை வந்துட்டோம். அப்போ சுதந்திரம் பெற்ற உடனே என்ன ஆகுதுன்னா, அதுதான் பார்க்கணும், வெள்ளக்காரன் இருக்கிற வரைக்கும் சென்ட்ரல் சர்வீஸில் இருந்த ரிசர்வேஷன் கான்ஸ்டியூஷன் வர்றதுக்கு முன்னாடியே ரத்தாயிடுது. சுதந்திரம் பெற்ற உடனே இங்கே அஞ்சல் துறையில், இங்கே இருக்கக்கூடிய ரயில்வே துறையில், இங்கே இருக்கக்கூடிய வங்கியில், எல்லாத்தையும் அப்போவே காலி பண்ணிட்டாங்க. எனவே தான் இப்போது நமக்கு சிந்தனை இருக்கிறது பாருங்கள். நம்ம பெரியாருடைய அந்த கருத்து வந்து நிச்சயமாக அவர் சொல்கிறாரு, இந்த இந்த ஆட்சி மாற்றம் வந்து யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்கிறார். அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கூட போகிறாரு, என்ன இது வந்து கருப்பு தினம்னு சொல்கிறார், 5/8/1947 இதை வந்து கீயை மாற்றிக்கிறாங்க, இது வந்து மேட் ஓவர் அப்படின்றார். வெள்ளக்காரங்களும் இருக்கக்கூடிய உயர்சாதியினருக்குன்றக்கூடிய பவர் டிரான்ஸ்ஃபர் அப்படி என்று அவர் சொல்கிறார். அதாவது ரைட்டா தப்பா என்பதில் விவாதத்துக்குள்ளே போகலை, ஆனால் இது உண்மை. இங்கே இருக்கக்கூடியது வெள்ளக்காரன் கொடுத்தது இங்கே ரத்து பண்ணப்பட்டது என்பது உண்மை. ஸ்டேட் சர்வீஸில் மட்டும் அது இருக்கு. இருக்கும்போது கான்ஸ்டியூஷன் வருது. கான்ஸ்டியூஷனில் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டுக்கான பிரிவுகள் என்னென்ன, இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தாங்க. என்னென்ன பிரிவுகள், ஒன்று இது சம்மந்தமாக ரிலேட்டட், இது டைரக்டான பிரிவு 16-4-1 தான், டைரக்டான பிரிவு 16-4 என்ன அது, பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து அரசு வேலைகளில், அரசு துறை வேலைகளில் இடஒதுக்கீட்டை பற்றி சொல்வது 16-4. அது தவிர்த்து இது சம்பந்தமாக இருப்பது, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் சாப்டரில் இருக்குது. அடுத்து 46, இப்போ சொன்ன 46 சொன்னமே அது டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ், அரசின் வழிகாட்டு நெறிகளில் இருக்குது. அடுத்து 335 எஸ்சி ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப், இவர்களுடைய கிளைமை வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. அதில் எஃபிஷியன்சி அட்மினிஸ்ட்ரேஷன்ற வார்த்தையை வச்சுக்கிட்டு அதை எப்படி ஒழிச்சாங்கன்றது முக்கியமானது, எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்றது. அதுக்கடுத்து 340 பேக்வர்ட் கிளாஸுக்கு கமிஷன் போடுவது சம்மந்தமாக இன்வெஸ்டிகேட் பண்ணி யார் யார் பேக்வர்டுன்னு சொன்னால் தான் அவங்களுக்கு மத்திய அரசில் கிடைக்கும், அந்தந்த மாநில அரசு அதுக்கான வேலைகளை செய்யலாம்.
341 ஷெட்யூல் காஸ்டுக்கான அறிக்கை. பிரசிடென்ட் டைரக்டா, இது மாதிரி இன்வெஸ்டிகேஷன் தேவையில்லை. பிரசிடென்ட் எந்த ஜாதியை எந்த ஷெட்யூல் காஸ்ட் என்று நினைக்கிறாரோ அதை பட்டியலிட்டால் அதான் பட்டியலின வகுப்பு, தாழ்த்தப்பட்டவர்களுடைய வகுப்பு. 342 எஸ்டிக்கள் பற்றிய பிரிவு. அப்போ 341 342 உடனே வந்துவிட்டது. ஆனால் 340 கீழ் ஒரு யார் பேக்வர்டு என்றதை ஐடென்டிஃபை பண்ணுவதற்காக மத்திய அரசு கமிஷன் போடவில்லை. இந்த ஒருத்தர் நிறுத்திட்டு 16 நாளை பற்றி கொஞ்ச நேரம் பார்க்கணும். அப்போ பார்க்கணும், ஏன்னா 16 நாளில் என்ன சொல்லுது அப்படின்றத ஒரு செகண்ட் பார்ப்பது நல்லது. ஏன்னா 16 நாளில் இருக்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கே, அது என்னென்ன அதில் இருக்கிறதுனா, தயவு செய்து, நத்திங் இன் திஸ் ஆர்டிக்கிள் ஷால் ப்ரிவென்ட் த ஸ்டேட் ஃப்ரம் மேக்கிங் எனி ப்ரொவிஷன். இந்த எனி ப்ரொவிஷன் தான் முக்கியமான வார்த்தை. நான் அதில் மொத்தம் 4 வார்த்தை தான் முக்கியமானதாக கருதுகிறேன். Nothing in this article shall prevent the state from making any provision for the reservation of appointment or post in favor of any backward class citizen. முதல் வந்து any provision, ரெண்டு backward class citizen, மூணு in the opinion of state is not adequately represented. 3 ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்டேட்டு கீவேர்ட்ஸு, 4வது கீவேர்டு நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசென்ட். அப்போ என்ன இதில் நாங்கள்லாம் சட்டத்தில் என்ன சொல்லுவோம், நீதிமன்ற ஜட்ஜ்மெண்ட்லேயும் எல்லா ஜட்ஜ்மெண்ட்லையும் சொல்கிறாங்க. இந்த ஷரத்து இருக்கிறதே 16 நாள் ஆட்டோமேட்டிக்காக வராது. நம்ம ஊரில் ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷன் இருக்கிறது. என்ன ப்ரொவிஷன், கம்யூனல் ஜீவோக்கான ப்ரொவிஷன் இருக்கிறது. இல்லைன்னு சொன்னால் வர அது வரணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சட்டம் இந்த நத்திங் இன் திஸ் ஆர்டிகல் ஷால் ப்ரிவென்ட், அரசாங்கம் மாநில அரசோ மத்திய அரசோ போடுவதை தடுக்காது, அதுதான் எனேபிளிங் ப்ரொவிஷன் என்பார்கள். இது டிஸ்கிரிஷன். எனவே தான் இன்று கூட இந்தியாவில் பல மாநிலங்களில் ரிசர்வேஷன் கிடையாது. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும், பல மாநிலங்களில் ரிசர்வேஷன் கிடையாது. அதை வெஸ்ட் பெங்கால் உட்பட, தோழர்களே, வெஸ்ட் பெங்கால் உட்பட பல மாநிலங்களில் ரிசர்வேஷன் கிடையாது என்பது தான். இங்கே கேரளாவில் உண்டு, ஏன்னா மெட்ராஸ் பிரசிடென்சியில் கூட இருந்தது. எனவே அது எப்போ, எனவே அது அதான் எனி ப்ரொவிஷன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் யார் பண்ணுறது அப்படின்றது தான் கேள்வி. அப்போ பேக்வர்ட் கிளாஸ், வாட் இஸ் பேக்வர்ட் கிளாஸ்? ரெண்டாவது பேக்வர்ட் கிளாஸ் என்பது எஸ்சி எஸ்டி அண்ட் பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ். பேக்வர்ட் கிளாஸ் இது ரெண்டை தான் உள்ளடக்கியதாக அந்த விவாதத்தில் சொல்லப்படுகிறது. என்ன அந்த விவாதம் வரும்போது அங்கே டிபேட் நடக்கிறப்போ சொல்லப்படுகிறது. 3, யார் அது பேக்வர்ட் கிளாஸ்னு சொல்கிறது? இன் தி ஒப்பீனியன் ஆஃப் த ஸ்டேட், அரசு கருதினால். அது எல்லாம் சரி, எல்லாத்தோட மிக மிக முக்கியமான வார்த்தை எது? யாருக்கு இந்த வேலை கொடுக்கறது அரசுக்கு? எந்த இந்த பேக்வர்ட் கிளாஸ், எந்த பேக்வர்ட் கிளாஸுக்கு கொடுக்கறது? எந்த எஸ்சி எஸ்டிக்கு கொடுக்கறது? இல்லை பேக்வர்ட் எதுக்கு? என்ன, தே ஆர் நாட் அடிக்குவேட்லி ரெப்ரசன்ட். அதாங்க அடிப்படையான கீ வேர்டு தான். இந்த விவாதம் நடக்கும்போது 16 நாள் சம்பந்தமான விவாதம் நடக்கும்போது அதில் அடிப்படையாக இதை தான் சொல்கிறாங்க. சாதிய சமூகத்தில் ஒரு பெரும் பிரிவு கல்வியில் அதிகாரத்தில் இல்லாமல் இருந்தது. அவர்களுக்கு கல்வியும் அதிகாரமும் அளிக்கிறோம். தயவு செய்து வேலை பிச்சை போடுறதான்னு நினச்சிக்காதீங்க. இந்த விவாதத்தில் இருக்கிறது என்ன, அதிகாரத்திலே பங்கு. நீங்கள் கிளாஸ் ஸ்ட்ரகிள்லன்னு சொல்லி அதிகாரத்தை கைப்பற்றுவது என்கிறீர்களே, அதுபோல அதிகாரத்திலே இவர்களுக்கு ஒவ்வொரு பதவிகளிலும் இவர்களுக்கு பங்களிப்பது என்பதுதான் 16 நாளின் நோக்கம் என்று சொல்கிறார்கள். ஏன் இவர்களுக்குனா, இதுவரையில் இவர்கள் கல்விக்கு இல்லை, யார் இதில் பள்ளிக்கூடம் போகலை, நான் தான் முதல்ல படித்தேன் எங்கள் ஊரில். என்னோட மோசம், நானே என்னை கேட்டால் முன்பங்கிய வகுப்பிலே ஒரு முன்தங்கிய முற்போக்கான ஒரு சூத்திரர் சாதியை சேர்ந்தவனாக கருதப்படலாம். அப்படின்னா அப்போ இந்த இதில் வந்து அப்போ இந்த அடிக்குவேட்டாக அது அதிகாரத்தில் ஒரு தாசில்தாராக இல்லை, ஒரு அதிகாரியாக இல்லை, எதில் எது எந்த வேலையிலும் அரசு அதிகாரியாக இல்லாதவர்களுக்கு அரசு அதிகாரத்தில் பங்களிப்பது தானே தவிர ஒரு வேலை கொஞ்சம் எடுத்துக்கோ, ஒரு வேலை கொடுப்பது அல்ல அந்த திட்டம். தயவு செய்து அதை தான் அடிக்குவேட்லி ரெப்ரசன்ட்ன்றதான் கீவேர்டு. இவர்களுக்கு இதுகாலும் இல்லை, 100 ஆண்டு காலமாக இல்லை, எனவே கொடுக்கணும் அப்படின்ற வாதம் தான் அங்கே இருக்குது. அப்போது கூட
என்ன அதில் அடிப்படையான வார்த்தை என்னென்னா சோஷியல் பேக்வர்ட்னஸ் தான். அப்போ சோஷியல் பேக்வர்ட்னஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க எஜுகேஷனல் பேக்வர்ட்னஸும் எக்கனாமிக் பேக்வர்ட்னஸும் இருக்கும். ஒரு சாதி சமூக ரீதியாக பின்தங்கி இருந்தால் அதுக்குள்ளே வெக்க விளக்கமாக போகல, ரோட்டில் போகிறதுக்கு இல்லை. நான் இந்த நேரத்தில் உன்னே ஒன்று சொல்கிறேன். எப்படின்னா, நான் நேற்றுதான் உங்கள் பாரதி புத்தகாலயத்திலேருந்து நான் எப்பவுமே வாங்கின தேடி பார்த்தேன், கிடைக்கல. தோழர் தமிழ்ச்செல்வன் என்னுடைய வலையில் விழுந்த வார்த்தைகள் அப்படின்ற புத்தகத்தை இன்றைக்கி கொண்டு வரல, வாங்கி நேற்றுதான் தேடி பார்த்தா கிடைக்காத தொட்டு. உங்களுக்கு தமிழ்ச்செல்வன் தெரியும் இல்லையா? அவர் தமிழ்ச்செல்வன் அந்த வலையில் விழுந்த வார்த்தைகளில் அவரும் நான் 1954, அவர் 1954 தான் பிறந்திருக்காரு. அதை படிக்கும்போது தெரிகிறது அவர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவர் என்பது. அவர் சாதாரண தேவர் சமூகத்திலேயே யாரோ இந்த மிக மிக கஷ்டப்பட்டதான்னு சொல்ல முடியாது. அவங்க அம்மா வந்து பாஸ்கரதாஸ் நாடக கலைஞர், இங்கே பாஸ்கரதாஸ் அரங்கம் இருக்கிறதே, பாஸ்கரதாஸோட மகள். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், அவர் தாத்தா சுப்பையா அங்கே இருக்கக்கூடிய நாயக்கர் வீட்டிலே வேலை செய்து செய்து உங்கள் புத்தகத்தை எடுத்து படித்து பாருங்கள், முதல் பக்கத்துகளிலேயே வருகிறது. சுப்பையாவை வாடா போடா என்று அந்த வீட்டு சிறுவர்கள் அழைப்பார்கள். அந்த ஜாதிக்காரர்கள், நாயுடு ஜாதியை சார்ந்தவர்கள் அழைப்பார்கள். இதுதாங்க அடிப்படை, பின்தங்கியதா இல்லையா என்பதுக்கு அதுதான். ரெண்டாவது அவர் சொல்கிறாரு, அநேகமாக 54 பிறந்தார் என்றால் 64-65 கிட்டத்தட்ட படிக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய கூத்துக்கு போய் பார்த்துட்டு ராத்திரி அங்கேயே படுத்துட்டு வரான். அங்கே மண் தரையில், எந்த உயர் சாதி குழந்தையும் மண் தரையிலே இரவு பூரா படுக்கத்து கொடுத்து விடமாட்டேன். தயவுசெய்து கிராமத்தில் இருந்தால் புரிந்து கொள்ளுங்கள் நான் எதுக்காக இதை சொல்கிறேன் என்றால், இதுதான் அளவு. அவர் எனக்கு தேவர்கள்லையே நோட்டிஃபைடா டி நோட்டிஃபைடான்னு தெரியல, ஏன்னா டீநோட்டிஃபைடாகவும் இருக்கலாம். நான் ஒரு 1995 ஒரு டீநோட்டிஃபைட் கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு வழக்குரைஞர் திருமணத்துக்கு போயிருந்தேன். அன்றிலிருந்து அந்த வழக்குரைஞர் என் நெஞ்சில் இடம் பிடித்தார் நிச்சயமாக. அந்த ஊருக்கு நான் போனால் அவர் திருமணத்தில் ஊரில் தான் வச்சுருந்தாங்க. அவருடைய சகோதரர்கள் இருவரும் உத்தியோகம் பார்க்குறாங்க, அவங்க மனைவி ஒரு கிராஜுவேட்டு, கிராமத்தில் நடக்குது. அந்த உணவை சாப்பிட்டவுடன் நான் நினைத்தேன், நிச்சயமாக இவர்கள் பின்னங்க. என்ன கல்யாணத்தில் 1995 வடை பாயாசம் கிடையாது, ஸ்வீட்டு கிடையாது, சோறு குழம்பு. அங்கே இதெல்லாம் முக்கியமான அளவுகோல் என்று நான் பார்க்கிறேன் இதெல்லாம். நான் எனவே தான் தமிழ்ச்செல்வன் சமூகத்தையும், நான் சொல்கிற அந்த ஒரு வழக்குரையர் சமூகத்தையும், இவர்களை அதில் ஒருத்தர் இருக்கலாம், உன்னே நம்ம ஒரு தோழர் ஒருத்தர் இருக்காரு, நம்ம ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் அப்பியரான என் நடராசன் அந்த சமூகத்தை சேர்ந்தவர், அப்படி பார்க்கக்கூடாதுன்றாங்க அரசியல் சட்டத்தில். ஒரு குழுவாக அந்த சமூகத்தை தான் பார்க்கணும். ஒரு சமூக ஒரு டாக்டரே அப்படி பிரிச்சு வைக்கக்கூடாது. அந்த ஒரு சமூகமாக அந்த சமூகம் எப்படி அப்போது நடத்தப்பட்டது என்பதை வைத்துத்தான் முடிவு பண்ணணும் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். ஒரே வருஷம் அப்போ இந்த 16-4 இந்த ரிசர்வேஷன் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டில் பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னேன், 21-50 முன்னாடியே சென்ட்ரல் சர்வீஸில் நம்ம இழந்தோம். ஸ்டேட் சர்வீஸை பொறுத்தவரையில் பிரச்சனை இல்லை. அப்போ ரெண்டு வழக்கு போடப்படுகிறது. அந்த ஒன்று ஒரு வழக்கை நீங்கள் பிரபலமாக அறிந்திருப்பீர்கள், ஒன்று செண்பகம் துரைராஜன் வழக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க செண்பகம் துரைராஜன் வழக்கு. 1950 சட்டம் வந்த உடனே போடப்பட்ட வழக்கு செண்பகம் துரைராஜன். அந்த அம்மா மருத்துவக் கல்லூரிக்கு மனு போடாமலே, பிராமண சமூகத்தைச் சேர்ந்தவர், அரசமைப்பு சட்டம் வந்தவுடன் அரசமைப்பு சட்டத்தில் 16 வேலைக்குத்தான் இடஒதுக்கீட்டை சொல்கிறது, அது கூட ப்ரொவிஷன் பண்ணலான்ட்டு. ஆனால் தமிழ்நாட்டில் ப்ரொவிஷன் இருக்குது. என்ன ப்ரொவிஷன் இருக்குது? வேலைக்கும் இருக்கிறது, கல்விக்கும் இருக்கிறது, கம்யூனல் ஜீவோ, ரெண்டும் ஒன்று தான். அதே 14-point ரோஸ்டர் மாதிரி தான் இருக்குது. சொல்லுது கல்விக்கு இடஒதுக்கீடு இல்லை, எனவே கல்விக்கு இடஒதுக்கீடு அளிக்க அந்த கம்யூனல் ஜீவோ வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்துக்கான இதை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு போடுகிறார்கள். அதே மாதிரி
இன்னொரு வழக்கம் போடுறாங்க. ரெண்டு ஒரே நாளில் தீர்மானமாகிறது. வெங்கட் ரமணா வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மெட்ராஸ் என்பதும் தீர்ப்பாகிறது. அது வந்து வேலை சம்பந்தமான வழக்கு வெங்கட் ரமணா. அதில் செண்பகம் துரைராஜனில் இந்த கம்யூனல் ஜிஓவை ரத்து செய்கிறார்கள். அதற்கு மேலே உச்ச நீதிமன்றம் செய்கிறது. உச்ச நீதிமன்றம் சென்றால் அந்த உச்ச நீதிமன்றத்தில் அந்த தேதியெல்லாம் கூட இருக்கேன், அதாவது 27/7/1950 சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு எவ்வளோ வேகமாக போயிருக்கு பாருங்கள். அந்தம்மா எம்பிபிஎஸ் போடுவதற்கு மனு போடுவதற்கு மனுவே போடவில்லை. மனு போடுவதற்கான வயதை கடந்த 34 வயசு அப்போ அவங்களுக்கு அந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட்லேயே அதை பற்றி குறிப்பிருக்கிறது. அதை அந்த தீர்ப்பை உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் 9/4/1951 கம்யூனல் ஜிஓ அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது. ஏனென்றால் கல்வியில் இடஒதுக்கீட்டுக்காக அரசமைப்பு சட்டம் எதுவும் சொல்லவில்லை என்றவை ஃபுல் ஜிஓவை ரத்து பண்ணுறாங்க. அதுதான் 9/4/1951 நடந்தது தான். அந்த வழக்கை நடத்தியது கூட ஒரு தோழர் கேட்டார், அப்போ எனக்கு தெரியல, அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான். அவர் அரசமைப்பு அவையிலும் இருந்தார். இந்த வழக்கையும் அவர் நடத்துகிறார் இதில். எனவே இந்த வழக்கில் 9/4/1951 வந்தவுடன் அப்போது முதல் திருத்தம் வருகிறது. அப்போ இந்த நான் எதுக்காகன்னா, இந்த கோர்ட்டுக்கு பாருங்கள், இந்த கோர்ட்டை பொறுத்தவரை இப்போ இந்த தோழர் கூட வந்தவுடனே ரொம்ப அங்கலாய்த்தார். ஒரு தோழர் இப்போ பின்னாடி இருக்க தோழர், இந்த நீதிமன்றம் இருக்கிறதே, இந்த நீதிமன்றம் அப்போதெல்லாம் நிலச்சீர்திருத்த நடவடிக்கை, ஜமீன்தாரி ஒழிப்பு இவைகளையெல்லாம் அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் காலி பண்ண உடனே முதல் திருத்தம் வந்து, அது மட்டும் இல்லை 15(4) மட்டும் இல்லை, அப்போது ஆர்டிகல் 31 திருத்தங்கள் நடக்கு, பல திருத்தங்கள் வருது முதல் அமெண்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு திருத்தத்தில். எனவே இந்த என்னுடைய வாதத்தினுடைய மையமே எப்படி இந்த நீதிமன்றம் என்னை கேட்டால் அநீதி மன்றமாக இருந்திருக்கிறது என்பது தான் என்னுடைய பேச்சின் சாரமாக இருக்கப் போகிறது. அதைத்தான் யாருமே டச் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் கருதுகிறேன். அப்போது செண்பகம் துரைராஜன் வழக்கு வெங்கட் ரமணா வழக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸ் இண்டோ மட்டும் ஒத்துக்கிட்டு மற்றதை ரத்து பண்ணுறாங்க. பிராமினுக்கான 14% பிராமின் போட்டவர் தான் அது. அந்த ஏன்னா எனக்கு கிடைக்கலன்றாரு, அதனால் எல்லாருக்குமே போகிறது அது. ஏன்னா அதை அப்படி இருக்க முடியாது. ஏன் யாருன்னா பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸான்னு நான் சொன்னேன். அதனால் பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன்ஸ் தான் இருக்கணும். அதனால் எஸ்சி எஸ்டிகளுக்கான இடஒதுக்கீடும் பேக்வர்டுக்கான இடஒதுக்கீடும் பாதுகாக்கப்பட்டு வெங்கட் ரமணா அதே நாளில் வந்த தீர்ப்பிலே இடஒதுக்கீட்டில் ஒரு தீர்ப்பு, கல்விக்கான இடஒதுக்கீட்டில் வேறு ஒரு தீர்ப்புமாக வந்தது. அதுதான் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் வருவதற்காக வழிவகுத்தது. அந்த ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட்டு தான் கல்விக்கான இடஒதுக்கீட்டை கொடுக்கறது. 1951 வந்த இடஒதுக்கீடு 15/4. அப்போ 15/4 ஒரு முறை பார்க்கணுங்க, என்ன 15/4 சொல்லுது அப்படின்றத ஒரு முறை பார்க்கணும். 5/4 இருக்க வார்த்தை, 16/4 நான் சொன்ன வார்த்தை பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன். இதில் சொல்கிற வார்த்தை ரெண்டு கீவேர்ட், ஒன்று அட்வான்ஸ்மெண்ட், அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட்ன்றது தான். சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் ரெண்டு தான் கீ வார்த்தை 15/4 உண்டாகிறது. தயவு செய்து ஒன்று அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் எனி சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் எஸ்சிஎஸ்டி சோஷியலி. அதனால் இங்கே அங்கே ஒரே ஒரு வார்த்தை தான் 16 பேக்வர்ட் கிளாஸ் சிட்டிசன், தட் இன்க்ளூட்ஸ் எஸ்சிஎஸ்டி அண்ட் பேக்வர்ட் கிளாஸஸ். இங்கே சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் கிளாஸ் ஆர் எஸ்சிஎஸ்டி என்ன, இங்கே என்ன கீவேர்டு, கல்வியிலே அவர்கள் அட்வான்ஸ்மெண்ட் ஆகலை, யார் எஸ்சிஎஸ்டி ஆகலை, சோஷியலி அண்ட் எஜுகேஷனலி பின்தங்கியவர்கள் ஆகலை. அப்போ இதில் சோஷியலி எஜுகேஷனலே கூட அது சம்பந்தமான 15/4 சம்பந்தமாக நடந்த விவாதம் இருக்கிறது பாருங்கள். அந்த விவாதம் மிக சுவாரஸ்யமான விவாதம், முழு விவாதம் எங்கிட்ட இருக்குது. அந்த விவாதம் நடக்கிறது 1/6/1951, இது முழுக்க விவாதம். 1951 இந்த விவாதம் நடக்குது. அந்த விவாதத்திலே அங்கே என்ன ஒரே ஒரு வார்த்தையை சேர்க்க சொல்கிறார்கள் என்றால், எஸ்சிஎஸ்டிஎல் பிரச்சனையில் சோஷியலி எஜுகேஷனலி அண்ட் எக்கனாமிக்கலி என்ற வார்த்தையை, எக்கனாமிக்கலி என்ற வார்த்தையை சேர்க்க சொல்கிறார்கள். அவர்கள் எக்கனாமிக்கலி என்று சொல்வது கிரிமி லேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணுன்றதான், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு அல்ல,
சோசியலி எஜுகேஷனலி பேக்வர்டாக இருக்கக்கூடிய எக்கனாமிக்கும் பேக்வர்டு. அதாவது ஏற்கனவே சமூக ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய, நான் சொல்கிறது தமிழ்ச்செல்வனோ அந்த வழக்கறிஞரோ அல்லது வேறு யாரோ, நம்முடைய தோழர் விஜயன் மின்சார இலாக்காவில் நானும் அவரும் பல வழக்குகள் நடத்திய போது சிஐடியூவில் இருக்கார். அவர் மேட்டூரில் இருக்கக்கூடிய அனல் மின் நிலையத்திலே அவர் எல்லா அனல் நிலையத்துக்கும் மாற்றினாங்க. எங்கெங்கே சங்கம் வைத்தாரோ அங்கெல்லாம் மாட்டினார்கள். அப்புறம் செவிப்பானிவல் இங்கே இருந்துவிட்டாங்க. அப்போது அங்கே போகிற இடத்திலெல்லாம் கான்ட்ராக்ட் லேபர் அவர் ஆர்கனைஸ் பண்ணார். அதுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். அவர் மேட்டூரிலே சொன்னார், இந்த கறி போடும் தொழில், கறி அள்ளி போடும் தொழிலை செய்பவர்கள் மிக அநேகமாக ஒன்று பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் இல்லை என்றால் வள்ளியர்கள். கண்டே பிடிக்க முடியாது. ஆனால் கறி அள்ளி போடுறத அவன் தான் செய்கிறான். எனவே இதுதான் இதெல்லாம் சமீப காலத்துடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா நாங்கள் சொல்லுவது. நான்லாம் அந்த காலத்தெல்லாம் சொல்லலை இதை. எனவே இந்த பார்லிமெண்ட்ரி டிபேட்டில் என்ன டிபேட் நடக்குதுன்னா எக்கனாமிக்னு சேர்க்க சொல்கிறாங்க. யார்? ஜனசங்கோட ஷியாம் பிரசாத் முகர்ஜி. அப்போது அவர் இன்னொரு காமத் நாலு பேர் அந்த சொல்கிறாங்க. ஆனால் அந்த அவையில் ஓட்டெடுப்பில் 5 பேர் தான் அதை ஒத்துக்கிறாங்க. 243 பேர் சோசியலி அண்ட் எஜுகேஷனல் பேக்கோட தான் ஒத்துக்கிறாங்க. அதற்காக நேருவும் அம்பேத்கர் சொன்ன சமாதானங்கள் என்னென்னா, சோசியல் பேக்வர்ட்னஸ் என்பது பொருளாதார பேக்வர்ட்னஸை உள்ளடக்கியது. அதான் அடிப்படை. ஒருத்தர் யூ ஆர் சோசியலி பேக்வர்ட்னா நீ எஜுகேஷனலி பேக்வர்டு. எஜுகேஷனலே கூட தேவையில்லைன்றாங்க. எஜுகேஷனலி பேக்வர்டு, அதே நேரத்தில் இப்போ எக்கனாமிக்கலியும் பேக்வர்டு என்பதுதான் அப்படி என்பது ஒரு காரணமும். இரண்டாவது காரணம், ஆர்டிக்கல் 340 யூஸ் பண்ணுற வார்த்தை என்ன இருக்குன்னா சோசியலி எஜுகேஷன்ன்ற வார்த்தை தான் இருக்குது அதில், எக்கனாமிக்கில். அதனால் வி ஆர் பாடிலி லிஃப்டிங்ன்ற வார்த்தையை சொல்கிறாங்க. வி ஆர் பாடிலி லிஃப்டிங் த வேர்ட்ஸ் ஃப்ரம் 340ன்றாங்க. மூணு, அப்போது இங்கே முதலமைச்சராக இருக்கவர் குமாரசாமி ராஜா, அவர் கடிதம் எழுதுறாரு. அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா 15-3 ஒரு திருத்தம் செய்யலான்னு நினைக்கிறாங்க. பெண்களுக்கான பிரிவு, பெண்கள் குழந்தைகளுக்கான பிரிவில் பின்னங்கியவர்களுக்கு கல்வி கொடுக்கலான்ட்டு அவர் தனி பிரிவாக 16-4 வரணுன்றார். அதை செலக்ட் கமிட்டி போகுது, செலக்ட் கமிட்டியில் விவாதம் நடக்குது. செலக்ட் கமிட்டிக்காக அடுத்து இங்கே பாராளுமன்றத்தில் விவாதம். பாராளுமன்ற விவாதத்திலே அப்போ 2-3 சுவாரஸ்யமான விவாதங்களை மட்டும் சொல்லி காமிக்கணும். அப்போ சொல்கிறாங்க, தமிழ்நாட்டிலே நாட்டுக்கோட்டை செட்டியார் போன்ற வசதி மிக்கவர்கள் இருக்கிறார்கள் என்று அவர்களை பேக்வர்ட்னு சொல்லுவீங்களா? ரெண்டாவது, அம்பேத்கரையே பார்த்து கேட்குறாங்க. அம்பேத்கர் என்ன, அவருக்கு ரிசர்வேஷன் கொடுக்கணுமா? அதே மாதிரி அங்கே தேஷ்முக் என்ற பின்தங்கி வகுப்பு தலைவரை பார்த்து கேட்கிறார்கள். அதெல்லாம் நிராகரிக்கப்படுகிறது. ஏனென்றால் தனிப்பட்ட நபரை பார்க்கக்கூடாது, அந்த ஒட்டுமொத்தமான அந்த சமூகம் எப்படி என்பதைத்தான் பார்க்க வேண்டும் என்பதைத்தான் அவர்கள் அளவுகோலாக கொண்டு நிராகரித்து 15-4 வருது. அப்போது அதாவது இதான் முக்கியமாக நான் சொல்கிறேங்க. ஏன்னா கிருமி லேயர் என்பதை அப்போ கொண்டு வரக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய தலைவர்கள் உயர் ஜாதி குடுன்னு கேட்கவே இல்லை. அவர்களுக்கு அது ஒரு கேவலமான விஷயம். அவர்களுக்கு அப்போது 1950 வேலை குடு என்பது இவர்களெல்லாம் கொடுக்கணும் தான். ஏன்னா பல 100 ஆண்டுகளாக, 1000 ஆண்டுகளாக கல்வியும் வேலையும் தொழிலும் மறுக்கப்பட்ட, கல்வி மறுக்கப்பட்டால் ஆட்டோமேட்டிக்காக தொழில் மறுக்கப்பட்டவர்கள். எனவே இவர்களுக்கு கொடுக்கணும். ஆனால் அதில் கொஞ்சம் வசதியானவங்க இருக்காங்க, அவர்களுக்கு கொடுக்காத அப்படின்பது தான் அவர்கள் கிருமி லேயர் சொன்னார்கள். ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் கிருமி லேயர் இல்லை. அதை தீண்டும் சொல்கிறேன். எதுக்காக நான் சொல்கிறேன்னா, பின்னர் எப்படி இந்த நில உச்சவரம்பாகட்டும் மற்ற நேஷனலைசேஷன் இதுக்கெல்லாம் எப்படி உச்ச நீதிமன்றம் எதிர்நிலை எடுத்ததோ, சமூக நீதி சம்பந்தமாகவும் உச்ச நீதிமன்றம் செண்பகம் துரைராஜனிலிருந்து இன்றைய வரை தொடர்ந்து எதிர்நிலை எடுத்து வந்ததாக நான் சொல்கிறேன். இந்த விவாதம் தான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமானதாக இருக்கணும். அப்போ எக்கனாமிக் கிரைட்டீரியா டு SC ST அண்ட் BC அப்படின்றத 15 கொண்டு வரத, அப்போது இருக்கக்கூடிய அது என்னது, பாராளுமன்றம் அரசமைப்பு அவை தான் அது, 51-52 தான் தேர்தல். அதே அரசமைப்பு அவை தான் எந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் தான் முதல் அமெண்ட்மெண்ட்டும் பண்ணுறாங்க. அப்போது லா மினிஸ்டராக இருக்கார் அம்பேத்கர். அப்போ நடக்குது. அப்போது என்ன ஆகுதுன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், 340 வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் டு ஐடென்டிஃபை பேக்வர்ட் கிளாஸாக இருக்கணும். இல்லை அந்தந்த மாநிலம் இந்த ஒப்பீனியன் பண்ணலாம், நம்ம பண்ணிட்டோம், பல மாநிலங்கள் பண்ணலைன்னு சொன்னேன்.
அதனால தான் ஒரே ஒரு சின்ன தகவல் சொல்கிறேன். சமீபத்தில் உங்கள் எல்லாருமே எமர்ஜென்சின்ன உடனே கல்வி வந்து கன்கரன் லிஸ்ட், அதில் பலசு பண்ணாங்க. அதிலே ஒன்று டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் போஸ்ட்டை ஆல் இண்டியா சர்வீஸுக்கு போகலாம்ன்ற ஒரு ஃபெசிலிட்டேஷனை பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட் பண்ணி, 42nd அமெண்ட்மெண்ட்டில் எமர்ஜென்சியில். இப்போது சமீபத்தில் மோடி அரசாங்கம் இதை ஒரு ஆல் இண்டியா சர்வீஸாக டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ரெக்ரூட்மெண்ட்டை மாற்றிய போது மாற்றலாம் என்ற போது ராம்விலாஸ் பாஸ்வான் ஆதரித்தார். ஆதரித்ததற்கு அவர் சொன்ன காரணம் முக்கியமானது. ஏனென்றால் ரிசர்வேஷன் வரும். ஏன்னா அங்கே கிடையாது, அங்கே கிடையாது. நம்ம ஊரில் 1920s இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய பட்டியலின வகுப்பினர் அவர்கள் சதவீதத்தை விட கூடுதலாக இருக்கிறார்கள். 18%, என்னை கேட்டால் 30-35% இருப்பார்கள். எனவே தான் அவர் சொல்கிறாரு யூபிஎஸ்சி நடத்தினா ரிசர்வேஷன் வரும். ஏன்னா அது எனக்கு தெரியும். நான் அவர் வந்து பீகாரிலிருந்து வருபவர், ஏற்கனவே லல்லு பிரசாத் யாதவ் போட்ட இந்த மாதிரியான பின்தங்கியவருக்கான சட்டத்தை அங்கே இருக்கக்கூடிய ஹைகோர்ட் ரத்து பண்ணிச்சு, அதுக்கப்புறம் மீண்டும் வரவில்லை. அப்போ அவர் என்ன இதை, அப்போது நான் வந்து ஒரு முறை எங்களுடைய ஜுடிஷியல் அகாடமிக்காக நான் இதை இப்போ இதே பல கூட்டங்களில் பதிவு செய்திருக்கிறேன். அங்கே எங்கள் போபாலில் நடக்கும் பல ஹைகோர்ட்லேருந்து போவோம். அப்போது மண்டலுடைய பேரன் வந்திருந்தார் உயர்நீதிமன்ற நீதிபதியாக. அவர் ஒருவர் தான் கிட்டத்தட்ட சென்னை உயர்நீதிமன்ற அளவுக்கான ஒரு நீதிமன்றம், பாட்னா உயர்நீதிமன்றம். அந்த உயர்நீதிமன்றத்தில் SC ST பிரதிநிதிகளே இல்லை, இவர் ஒருவர் தான் பிந்தகி வகுப்பு. அப்படின்னா பாருங்கள், தமிழ்நாட்டுக்கு மாதிரியான அல்லது இங்கே கேரளா மாதிரியான அல்லது தென்னாடு மாதிரியான பிக்சர் அங்கே இல்லை அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். அதனால தான் மீதி எல்லா கட்சிகளும் இருக்குது. ஆனால் இதை ஆழ்ந்து பரிசீலிக்க வேண்டியவர்கள் எப்படி இருக்கணுன்ற தான் கேள்வி. அப்போது ஆர்டிக்கல் 340 கீழே கமிஷன் போடுறது சம்பந்தமாக வரும்போது என்ன ஆச்சுன்னா, அதுக்கு அந்த அதை அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னே ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க. ஏன்னா இதில் இந்த ரிசர்வேஷன் சம்பந்தமான பெஞ்சிலேயே மிகப்பெரிய பெஞ்சு மண்டல் கமிஷன் பெஞ்ச், ஆர் இந்திரா சகானி வழக்கு விசாரித்த 9 நீதிபதிகள். இதில் தான் சாதியை பற்றிய மிகப்பெரிய ஆய்வை நீதிமன்றம் பண்ணியிருக்கு. அதில் எனக்கு உடன்பாடு இல்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இது இதாக இருக்குது. அதில் PP சாவந்த் இருக்கிறாரே, அவர் ஒரு இடதுசாரி சிந்தனையால் அது தெரியும் அவருக்கு. இப்போ கூட பீமா கோர்கான் ஈவெண்ட்டை நடத்தியதாக அவர் சொன்னார், ஒப்புக்கொண்டார். நான் தான், ஆனால் அவர் கைது பண்ணல. அவரும் கோர்சே பட்டியல் என்ற ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவரும். அந்த PP சாவந்த் மகாராஷ்டிரத்தை சேர்ந்தவர், அவரும் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. ரத்னவேல் பாண்டியெல்லாம் சொல்லியிருக்காங்க 9 தீர்ப்பில். அவர் சொல்கிற சில பகுதிகளை நான் உங்களுக்கு படித்து காண்பிக்க வேண்டும். நிறைய படித்து பார்க்குற காமிக்கிறது அது மோச ஒரு போர் அடிக்கும் எனக்கு தெரியுது. ஆனால் முக்கியமான பகுதி என்ன சொல்கிறாருன்னா, இந்த அரசியல் சம்பந்தமான பிரச்சனைகளில் 75% மேற்பட்ட தாழ்த்தப்பட்டவர்கள், இந்த பின்தங்கியவர்கள் தங்களுடைய அரசியல் பிரதிநிதிகளை அனுப்பிவிட்டார்கள். ஏனென்றால் ஒருவருக்கு ஒரு வாக்கு என்பதால் இன்னைக்கு எம்எல்ஏ எம்பிக்கள் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகத்தில் பியூரோக்ரசியில் அவரை பண்ணுற யூஸ் பண்ணுற வார்த்தை பர்மனன்ட் பொலிட்டிஷியன். பர்மனன்ட் பொலிட்டிஷியனாக நிர்வாகத்தில் அதிகாரம் செலுத்தக்கூடிய முடிவுகள் எடுக்கக்கூடிய இடத்தில் இவர்கள் இல்லை என்பதை அவர் சொல்கிறார். அது இன்று வரையில் என்று சொல்கிறார். அந்த தீர்ப்பு வந்து இப்போ 1992 வந்த தீர்ப்பு அது இவரைக்கும் சொல்கிறார். அந்த பகுதியை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்கிறேன். சரி, 4 இதை தான் படித்து காமிக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது பக்கம் 400, பேரா 400, 401, 402. நான் சில ஜஸ்ட் ஒரு 5-6 லைன் படிக்கிறேன். எல்லாத்தையும் படிக்கிறதா என்னுடைய நோக்கம் அல்ல. பேரா 400 சொல்கிறார், இதை இப்போ தயவு செய்து முக்கியமாக என்ன பாருங்கள், த மோஸ்ட் இன்விடுவஸ் அண்ட் செல்ஃப் பர்பிச்சுவேட்டிங் கான்சிக்வன்ஸ் வாஸ் தி stranglehold of few castes over the administration of the country from the lower to the higher ranks to the deliberate exclusion of others. Consequently, all aspects of life are controlled, directed and regulated mostly to suit the sectional interest of a
ஸ்மால் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி விச் நியூமரிக்கலி டிட் நாட் எக்ஸிட் 10 ஆஃப் தி டோட்டல் பாப்புலேஷன் ஆஃப் த கண்ட்ரி. தயவு செய்து நான் சொன்னதை 10% குறைவான எண்ணிக்கையை கொண்ட ஒரு சாதி அவர்கள்தான், உயர் சாதியினர் தான் நிர்வாகத்தின் அனைத்து அங்கங்களையும் கண்ட்ரோல் பண்ணுவதாக சாதி என்ற வார்த்தையை சொல்லாமல் சொல்கிறாரு. முன்னாடி கார்னிஸ் சென்சஸ் சூப்ரண்ட் சாதி பேரே சொல்லி சொல்கிறார், அதான் வித்தியாசம் இதில். அதுக்கு இது வந்து சொல்கிறார், தி ஸ்டேட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டினியூஸ் ஈவன் டில் டுடே. இது பேரா 401 என்ன சொல்கிறாரு, டு அக்செப்ட் தட் ஆஃப்டர் தி இனாகரேஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அண்ட் தி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் அடல்ட் பிரான்சைஸ் தேர் ஹாஸ் பீன் அ சேஞ்ச் இன் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் பேலன்ஸ். அன்டவுட்டட்லி தி லோயர் காஸ்ட் அண்ட் கிளாஸஸ் ஹூ கான்ஸ்டிடியூட் தி ஓவர்வெல்மிங் மெஜாரிட்டி ஆஃப் நோ லெஸ் தேன் 75% ஆஃப் த பாப்புலேஷன் ஹவ் செக்யூர்ட் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் த கண்ட்ரி இன் தி ஹிஸ்ட்ரி ஆஃப் த கண்ட்ரி an advantage in terms of political leverage on account of their voting strength. We do see today that the political executive is not fairly representative of the lower classes, but many times dominantly so. But damkyo, but that is on account of the voting power and not on account of social, educational or economic advancement. அதுக்கு அடுத்து கடைசியாக இதை சொல்லி இதை 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 வந்து சொல்கிறேன். பட் த டீப்பர் ரீசன் ஆஃப் தி ஐ காஸ் ஃபார் அப்போசிங் ரிசர்வேஷன், அப்போ மண்டல் ஒன், அப்போ இந்த தீர்ப்பு வர்றது மண்டல் ஒன்னு நான் சொல்கிறேன், ரிசர்வேஷன் மேபி தி ப்ராஸ்பெக்ட் ஆஃப் லோஸ் லாஸிங் தி இதர் டோ எக்ஸ்க்ளூசிவ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் அண்ட் ஹேவிங் டு ஷேர் இட் வித் அதர்ஸ் ஆன் அண்ட் இன்க்ரீஸிங் ஸ்கேல். அவங்களுக்கு எஸ்சி எஸ்டி கிட்டேருந்து ஆபத்து கிடையாது, பேக்வர்ட் கிளாஸ் இருந்த ஆபத்து. அதனால் அதை அவர்கள் எதிர்க்கிறார் சொல்கிறாரு. வென் இட் இஸ் ரியலைஸ் தட் இன் எ டெமோக்ரஸி தி பொலிட்டிக்கல் எக்ஸிக்யூட்டிவ் ஹஸ் எ லிமிட்டட் டென்யூர், தயவு செய்து பாருங்கள், லிமிட்டட் டென்யூர் அண்ட் தி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸிக்யூட்டிவ் வீல்ஸ் த ரியல் பவர் வித் இன் பிராக்கெட் தே கேன் ட்ரூலி பி டிஸ்கிரைப்ட் ஆஸ் த பர்மனன்ட் பாலிட்டிஷியன்ஸ் தி ஆன்டிபதி டு ரிசர்வேஷன் ஆன் எ பிச்சுடு நோட் ப்ரொபெல்டு பை தி ப்ராஸ்பெக்டிவ் லாஸ் ஆஃப் பவர் இஸ் குவைட் இன்டெலிஜிபிள்ன்றார். எனவே அவர் என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து நிர்வாகத்தில் அவர் 92 சொல்கிறார், இன்றைக்கும் பெரிய மாற்றம் இல்லை என்று கருதுகிறேன். முக்கியமான கீ பொசிஷனில் இன்னும் 10% சேர்ந்த உயர் சாதிகள் தான் இருக்கிறார் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது, பெரியார் சொல்ல, தயவு செய்து. எனவே அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷனுக்காக கேட்குறேன். இப்போ யார் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் இல்லைன்னா கொடுக்க வேண்டியதுதான், யாராக இருந்தாலும் கொடுக்க வேண்டியதுதான், யாராக இருந்தாலும் அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் தான் கொடுக்கணும், அட்வான்ஸ்மெண்ட் இல்லைன்னா கொடுக்கணும். எனவே தான் இது சரி. அப்போது மீண்டும் படசுக்கு வருவோம். நம்ம அங்கே 1951 15-4 வந்தோம். இதுக்கடுத்து முக்கியமான ஒரு அரசியல் நிகழ்ச்சி அம்பேத்கர் 27/9/1951 அன்று சட்ட அமைச்சராக இருந்து ராஜினாமா செய்கிறார். அது மட்டுமல்லாமல் அன்று பாராளுமன்றத்தில் நான் ஏன் ராஜினாமா செய்கிறேன் என்று ஒரு அறிக்கை தாக்கல் செய்கிறார். அது ரெசிக்னேஷன் ஸ்பீச் என்று இருக்கிறது, அது முக்கியமானது. அதில் அவர் சொல்கிறார், ஆகஸ்ட் 1946 இன்ட்ரீம் கவர்மெண்ட் நேரு தலைமையில் அமைகிறது. நான் எதிர்கட்சியைச் சேர்ந்து காங்கிரஸின் கடுமையான விமர்சனாகிய என்னை சட்ட அமைச்சராக கூப்பிட்டார்கள், எனக்கு மிகுந்த ஆச்சரியத்தை அளித்தது. இருந்தாலும் எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு தருவதால் அதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதி ஏற்றுக்கொண்டேன். 1946 நான் 4 வருடம் 1 மாதம் 26 நாட்கள் பணிபுரிந்திருக்கிறேன். ஆனால் நான் ஏன் இங்கே ரிசைன் பண்ணுறேன்ட்டு நீண்ட சொல்கிறாருங்க. அதில் பல காரணங்களில் ஒரு 3-4 காரணங்கள் தான், 2 காரணங்கள் மிக முக்கியமானதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் என்ன சொல்கிறாரு, 26/1/50 கான்ஸ்டியூஷன் வந்து 1 வருஷத்துக்கு மேலே இல்லை, 1 வருஷத்துக்கு 9 மாதம் ஆகி 340 கீழே பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கலைன்றது ஒரு காரணமாக சொல்கிறேன், அதை நிச்சயமாக சொல்லணுன்றது. 2, 1947 11/4/1947 உமன் த இந்து கோட் பில், உமனுக்கானது, பெண்களுக்கான இந்து கோட் பில், உமனுக்கான ரைட்ஸ் கொடுக்குறது, இந்து கோட் பில், மேரேஜ், டைவர்ஸு, அடாப்ஷன், ப்ராப்பர்ட்டி, ப்ராப்பர்ட்டி எல்லாம் இதுக்கானதை 11/4/1947 இல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணோம். 4 ஆண்டுகளாக பல முறை அது தொடரவே இல்லை, அப்போதுக்கப்போது நடந்து இந்த சட்டம் எடுக்கவே இல்லை.
கடைசியாக நேரு என்ன சொன்னார்னா, எல்லாம் விட்டு எல்லாம் மேரேஜ் அண்ட் டைவர்ஸ் வரைக்கும்னாரு, அது கூட முடியவில்லை. எனவே பின்தங்கிய வகுப்பினருக்காகவும் பெண்களுக்காகவும் அவர் பதவியை ராஜினாமா செய்தார் என்பதை நாம் சொல்லணும். ஏன்னா அவரை ஒரு தாழ்த்தப்பட்டவர்களின் தலைவராக மட்டுமே வருகிறார்கள் என்பதை சொல்றதற்காக தான் இதை சொல்ற அவர் இதை சொல்றாரு பாருங்க. இட் ரிலேட்ஸ் டு தி ட்ரீட்மெண்ட் அக்கார்டட் டு தி அதை ரீசன் சொல்றாரு, அக்கார்டட் டு தி பேக்வர்ட் கிளாசஸ் அண்ட் தி ஷெட்யூல் காஸ்ட். ஐ வாஸ் வெரி சாரி தட் த கான்ஸ்டிடியூஷன் டிட் நாட் எம்பாடி எனி சேஃப் கார்ட்ஸ் ஃபார் த பேக்வர்ட் கிளாசஸ். இட் வாஸ் லெஃப்ட் டு பி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட். அதான் இதை பண்ணும் ஒன்று ஒரு ப்ரொவிஷன் பண்ணும், 16(4)ல் ப்ரொவிஷன் தான் இருக்கு. அதுதான் சொன்னேன், ப்ரொவிஷன் என்பது என்ன, சட்டம் போடலாம், ரூல் போடலாம், ரெகுலேஷன் போடலாம், அல்லது அரசாணை போடலாம். அரசு அவர்கள் பண்ணுன்னு சொல்ல முடியாது, அதனால தான் பல மாநிலங்களில் பண்ணலை. இட் வாஸ் லெஃப்ட் டு தி டன் பை எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் தி ரெக்கமெண்டேஷன் ஆஃப் எ கமிஷன் டு பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். மோர் தேன் எ இயர் ஹஸ் எலாப்ஸ்ட் சின்ஸ் வி பாஸ் த கான்ஸ்டிடியூஷன், பட் தி கவர்மெண்ட் ஹாஸ் நாட் ஈவன் தாட் ஆஃப் அப்பாயிண்டிங் தி கமிஷன். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ரெண்டு, அந்த இதை பற்றி சொல்கிறாரு. மூன்றாவது, இந்த இப்போது நடக்கக்கூடிய அந்த செய்தி இருக்கிறதே இன்று சமூக வலைதளங்களிலும் பத்திரிகையிலும் நம்மளை மிகவும் பாதித்த ஒரு செய்தி, இன்று காஷ்மீரிலே 40 இளைஞர்கள், சிஆர்பிஎஃப் இளைஞர்கள், வேலையில் இருப்பவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அது தமிழ்நாட்டில் கூட இவர்கள் இறந்திருக்கிறார்கள், மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. அவர் அது காஷ்மீர் சம்பந்தமாக அவர் செய்திருக்கிற பதிவு, இன்று அவர் செய்த பதிவை நான் சொன்னால் என்னை அட்பன் நக்சல் என்றோ அல்லது ஆன்டி நேஷனல் என்றோ சொல்லலாம். இது அவர் சொல்கிறார். அப்போது 350 கோடி ரூபா ரெவன்யூ வி ரைஸ் ஆன்வலி, அதில் 180 கோடி ஆர்மிக்கு செலவு பண்ணுறோம். காஷ்மீர் ப்ராப்ளத்தை எப்படி தீர்க்கலான்னு சொல்கிறாரு. இந்தியா பாகிஸ்தானின் போது எங்கெங்கு முஸ்லீம் மெஜாரிட்டியோ அங்கெல்லாம் கொடுத்துட்டோம், அப்படி தானே நம்ம ஈஸ்ட் பெங்காலை கொடுத்தோம். அதே மாதிரி ஸ்ரீநகர் அவனை கொடுத்துட்டு ஜம்மு லடாக்கி எடுத்துக்கிட்டா இந்த பிரச்சனையே கிடையாதுன்றார். கிவ் த ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் பார்ட் டு இந்தியா அண்ட் தி முஸ்லீம் பார்ட் டு பாகிஸ்தான் ஆஸ் வி டிட் இன் தி கேஸ் ஆஃப் இந்தியா. வி ஆர் ரியலி நாட் கன்சர்ன் வித் தி முஸ்லீம் பார்ட் ஆஃப் காஷ்மீர். இட் ஈஸ் எ மேட்டர் பிட்வீன் தி முஸ்லீம் ஆஃப் காஷ்மீர் அண்ட் பாகிஸ்தான் என்று அந்த பாராளுமன்றத்தில் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய பேச்சு இன்று ஒரு பதிவு செய்ய வேண்டியது என்று கருதுகிறேன் இந்த நேரத்தில். எனவே அவர் வந்து இதுக்காக அவர் வந்து ராஜினாமா பண்ணுறாரு. ராஜினாமா செய்தாலும் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் உடனே அமைக்கப்படவில்லை. நான் இடதுசாரிகளிடம் கேட்பது அந்த கோரிக்கை வைத்திருக்கிறார்களா என்பதை இடதுசாரிகள் நிச்சயமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஏற்படுத்து, இந்த சாதிய சமூகம் என்னை கேட்டால் வர்க்க பிரச்சனையை விட இது ஒரு ஒரு மனிதனுக்கு மனிதன். நான் சொல்கிறேனே, அங்கே இருக்கக்கூடிய சுப்பையாவை, அங்கே இருக்கக்கூடிய நாய்க்கர் நாயுடு, நாய்க்கர் என்ற தென் மாநிலங்களை நாயுடு, வட மாநிலங்களில் வட மாவட்டங்களில் பன்னியர் அவர்கள் வந்து பார்த்து வாடா போடா என்பதும், இதை மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து ப்ரெட்டர்னிட்டியை கேள்வி கேட்கக்கூடிய பிரச்சனை. அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் எப்போ, முதல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் 29/1953 காக்கா கலேக்கர் தலைமையில் அமைக்கப்படுகிறது. காக்கா கலேக்கர் என்பவர் தலைமையில் அமைக்கப்பட்ட அந்த கமிஷன் 30/5/55 அவருடைய ரிப்போர்ட்டை கொடுக்குது. அதுக்குள்ளே போகலை, அதை பற்றி பல இருக்கு. ஆனால் அந்த ரிப்போர்ட் வந்து கோல்ட் ஸ்டோரியில் போடுறாங்க. ஒன்றும் பண்ணல ஐயா, நேரு அவர்கள் ஒன்றும் பண்ணவில்லை. எனவே இதில் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்ற ஒரு கோஷம் இங்கே மாதிரி தமிழ்நாடு ஒரு ஓரளவு போது பெரிய அளவுக்கான எல்லாம் அதை தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கு. அப்போது மொராஜி தேசாய் கவர்மெண்ட் வருது பாருங்க, எமர்ஜென்சி கப்போ, அப்போது தான் 1/1/79 பிபி மண்டல் தலைவராக கொண்ட கமிஷன் அமைக்கப்படுகிறது. மொராஜி தேசாய் சரண் சிங் அப்போது மிக முக்கிய அதில் பங்காற்றியவர். இங்கே பி எஸ் கிருஷ்ணன் அந்த அமைப்பதில், அந்த அரசாணையை தயாரிப்பதில், அதெல்லாம் ஓயம் ஆஃபீஸ் மெம்பர்லாம் பங்காற்றுகிறார். அவர் December 1980 ரிப்போர்ட் கொடுக்குறார். அந்த December 1980 கொடுத்த ரிப்போர்ட்டை, அதுக்குள்ளே இந்த ஆட்சி போயிடுது, எல் யார் யாரோ வராங்க, அவங்க எல்லாம் ஒன்றுமே பண்ணலை. அந்த ரிப்போர்ட்டில் என்னென்னா, அதிலே பல அம்சங்கள் இருக்கிறது. வேலைவாய்ப்பு, கல்வி, லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லோன், கல்வி அவங்களுக்கெல்லாம், பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கெலாம் அவங்களுக்கு லோன் கொடுக்கணும், மீனவர்களை தாழ்த்தப்பட்டவர்களாக அறிவிக்க வேண்டும் என்ற அவருடைய கண்டுபிடிப்பு. மீனவர்களை பொறுத்தவரை அவர்களுடைய சமூக கல்வி நிலை ஒரு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு இணையாக இருப்பதாக அவருடைய கண்டுபிடிப்பு.
இந்த ரிப்போர்ட்டு வந்து அப்போது 1990 தான் விபி சிங் பீரியடில் மண்டல் ஃபஸ்ட்டு போடுறாங்க, 27% கொடுக்கறது. அவர் ஏன் 27% கொடுக்குறாருன்னா, அதுக்குள்ளார அரசமைப்பு சட்டத்தில் பர்சன்டேஜே எதுவும் இல்லை. நான் அப்போ உச்சநீதிமன்றம் பல தீர்ப்புகளில், அந்த தீர்ப்புக்குள்ளாம் போகலை தான் எழுதிட்டு வந்தாலும், 50% என்ற மார்க்கை வைக்கிறாங்க பண்ணக்கூடாதுன்ட்டு. எனவே அவர் ஏற்கனவே 22.5 வந்து எஸ்சிஎஸ்டிக்கு இருக்கு, அதனால 27% கொடுக்குறாரு அவர். அதை 1990 சொன்ன உடனே மண்டல் எதிர்ப்பு போராட்டங்கள் நடக்கிறது. அப்போது யார் யார் அந்த மண்டல் எதிர்ப்பு போராட்டத்தை ஆதரித்தார்களோ அவர்கள் அத்தனை அரசியல் கட்சிகளும் இப்போது இந்த சட்டத்தை ஆதரிக்கிறார்கள் என்று நான் பார்க்கிறேன். நீங்கள் அடுத்து பாருங்க, பறந்து போயிருக்கலாம், 1990 புரட்டி பாருங்கள், அப்போது யார் யார் ஆதரித்தார்களோ இப்போது அவர்கள் எல்லாம் இதை ஆதரிக்கிறார்கள். மண்டல் அண்டி மண்டலை ஆதரித்தவர்கள் இப்போது உயர்சாதிக்கான இடஒதுக்கீட்டை ஆதரிக்கிறார்கள் என்பதுதான் நான் சொல்லுவேன். இதை வந்து விவாதத்துக்காக வைக்கிறேன், நீங்கள் ஒத்துக்கொள்வது ஒத்துக்கொள்ள எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை, உண்மை என்ற அளவிலே தான். இதில் ஏன் இந்த ஆன்டி மண்டல் எஜுகேஷன், எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு த்ரெட்டு கிடையாது, இவர்கள் தான் த்ரெட்டு. அப்போது என்ன பண்ணுது, உடனே 1990 உடனே சுப்ரீம் கோர்ட்டு தடை தருது. அதுக்காக தான் இப்போ தடை மறுக்கிறது, நான் தடை கொடுக்க சொல்லலை, நான் ஒப்பிட்டு பார்க்க சொல்கிறேன். அப்போது 1950 வந்த கான்ஸ்டியூஷன் ஒரு 50 ஆண்டு பொறுத்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் அமைக்கப்பட்டு 27% கொடுத்தா அதுக்கு உச்சநீதிமன்றம் தடை தருகிறது. தடை கொடுத்து 92 தீர்ப்பு சொல்கிறாங்க. தீர்ப்பில் முக்கியமான அம்சம் என்னவென்றால், இதுக்கிடையில் வந்த நரசிம்மராவ் வந்து இதே இதை அப்போது ஒரு அரசாணையாக போடுகிறார், ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்கு 10%, அதை ரத்து பண்ணிக்கிறார்கள். ஏன்னா கான்ஸ்டியூஷனில் அதுக்கான ஏற்பாடு இல்லை என்று ரத்து பண்ணிட்டு முக்கியமான ரெண்டு பிரச்சனைகளை அவர்கள் சொல்கிறார்கள். அதுதான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிற PP7 உட்பட சொல்கிறார். எனவே தான் என்னது, படிப்பது ராமாயணம் இடிப்பது பெருமாள் கோயில் தான் என்னை கேட்டால். என்னன்னா, எப்படி 16-15 வந்தபோது கிரிமிலேயர் என்பதை நிராகரித்தார்களோ அதை இந்த மண்டல் தீர்ப்பு கொண்டு வந்தது. அதாவது பின்தங்கியவர்களில் ஏழைகளுக்காக கண்ணீர் வடித்தது, ஏழைகளுக்கு இதனால் பாதிப்பு வரும். அப்போ என்னை கேட்டால், பின்தங்கியவர்களில் வசதியானவர் இருக்கிறார்களே அவர்கள்தான் பேட்டில் நடத்துகிறவங்க. யார் அவர்கள்தான் சண்டையை முன்னால் இருந்து நடத்துபவர்கள். யார் நடத்துகிறாங்க, அவங்கள வந்து இதை வந்து நீக்கிட்டியானா உனக்கு சண்டை ஈஸி, சாதாரண ஆள் வரமாட்டான். எனவே அதை இன்னைக்கு அதான் இன்னைக்கு முக்கியமானது. இன்னைக்கு அந்த கிருமி லேயரால் தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அரசினுடைய அந்த 27% எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் ஃபில் ஆகலை. நான் சொல்கிறது உயர் பதவிகளில், குரூப் ஏ சர்வீஸில், குரூப் ஏவுக்கு மேலே இருக்கக்கூடிய போஸ்ட் டைரக்டர், மேனேஜிங் டைரக்டர், ரயில்வே போர்டோ இல்லை வேறு எந்த நிர்வாகமாக இருந்தாலும், PMO ஆஃபீஸு இல்லை பிரசிடென்ட் ஆஃபீஸு இல்லை எந்த மினிஸ்ட்ரி அல்லது எந்த வங்கி எங்கே எடுத்துக்கிட்டாலும் மிக மிக மேல் மட்டத்திலே கொள்கை முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல நீ யார் அந்த வேலைக்கு போகிறதுக்கு தகுதியானவர்கள், இன்னைக்கு பேக்வர்ட் கிளாஸில் இருக்கக்கூடிய கிரிமி லேயர் தான், அவனை தூக்கி வெளில போடுச்சு. என்ன பண்ணோம், என் கருத்து என்னவென்றால், ஏழைக்கு கொடுக்கலாம், அவனுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடு, அதில் இருக்கக்கூடிய மீதி இடத்தை இவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லும். நான் என்ன அவன் ஃபார்வர்டுன்னு சொல்கிறதே, சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு என்னன்னா, த கிரிமி லேயர் இஸ் அ ஃபார்வர்ட். அவர்கள் எப்படி சாதியம் போயிடுதா, இதுக்கிடையில் நான் ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன். ஏன்னா நம்ம 1990 வருத்துக்கு முன்னாடி 56 இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறது, 50 மறந்து போகிறார், 6/12/56 மறந்து போகிறார். அதற்கு இறப்பதற்கு 2 முன்னால் 14/10/56 அவர் லட்சக்கணக்கானவர்களுடன் புத்த மதத்துக்கு போகிறார். புத்த மதத்துக்கு போகும்போது அவர் ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்தை இழக்கிறார். 14/10/56 இருந்து அம்பேத்கர் ஒரு தாழ்த்தப்பட்டவர் அல்ல, பட்டியலிடத்தை சேர்ந்தவர் அல்ல. ஏனென்றால் நமது அரசமைப்பு சட்டத்தில் ஹிந்து ஷெட்யூல் காஸ்ட்டும் சிக்ஸ் ஷெட்யூல் காஸ்ட், ஏன் சிக்ஸ் ஷெட்யூல் காஸ்ட் இருக்கின்றதை நான் ஆய்வு செய்ததில் எனக்கு என்ன தோன்றியது என்றால், இந்தியாவிலேயே அதிகமான டென்சிட்டியில் எஸ்சி இருக்கிறது பஞ்சாப், 31%, இல்லாட்டி அவன் கொண்டுடுவான். அதனால் நான் நினைக்கிறேன் அவர்களுக்கு கொடுத்ததோட சேர்த்து இப்போ அவர் இவர் அம்பேத்கர்
எஸ்சி இல்லை, இருந்தாலும் அவர் போறார், நான் இந்த இந்து மதம் சாதியை கற்பிப்பதால் நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்தேன், இறக்கும் போது இந்துவாக நான் இறக்க மாட்டேன் என்று சொல்லிட்டு புத்த மதத்துக்கு போகிறார். புத்த மதத்துக்கு போய் அவர் புத்தி ஷெட்யூல் காஸ்டாக தான் ஆகிறார், ஏன்னால் சாதி தொடர்கிறது, அவருக்கு ரிசர்வேஷன் இல்லை, அவர் ஷெட்யூல் காஸ்ட் அந்தஸ்தை இழக்கிறார். 1990 விபி சிங் பிரசிடென்ஷியல் ஆர்டருக்கு பாரு, 341 ஏற்கனவே யார் யார் ஷெட்யூல் காஸ்ட் இருக்கேன், அதில் புத்தி ஷெட்யூல் காஸ்ட்டை சேர்க்கும் வரை அம்பேத்கர் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை, அதையும் பிஎஸ் கிருஷ்ணன் தான் பண்ணுறாரு. எனவே இதுதான் அப்போது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் சைட் வீட்டில் சொல்லணும், இந்து மதத்தை காப்பாற்றுகிறது அசமத் சட்டம். ஜாதியை நீக்கிட்டா பரவாயில்ல, கிறிஸ்டியனாக போனால் அவர் ஜாதி போயிடுதுன்னா, அவர் கிறிஸ்தவத்துக்கு சாதி கிடையாது, இந்தியாவில் சாதி இருக்கிறது, ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்தவனாக மாறினாலும் ஷெட்யூல் காஸ்ட் கிறிஸ்டியன், அப்புறம் எப்படி அவருக்கு, ஆனால் அவர் ஷெட்யூல் காஸ்ட் இல்லை என்கிறது இஸ்லாமியருக்கு. எனவே இங்கே இந்து அப்போ இந்து மதத்தை காப்பதற்காக இதை எப்போ வச்சுட்டு இருக்காங்க என்பது ஒரு சைட் விண்டாக சொல்லிட்டு போகலாம். எனவே நான் வந்தது கிரிமிலேயர், கிரிமிலேயரை உச்ச நீதிமன்றம் ஒன்று சொல்லிச்சு. இன்னொன்று என்னது, வழக்குக்கே சம்பந்தம் இல்லாத ஏற்கனவே ஒரு ப்ரொவிஷனில் எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் பை கவர்மெண்ட் ஆர்டரில் ப்ரொமோஷன் கொடுத்துட்ருக்காங்க, ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாது, அது அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது, ரிசர்வேஷன் வந்து ப்ரொமோஷனுக்கு அப்ளை ஆகாது என்று அந்த தீர்ப்பிலே சொன்னார். எனவே மண்டல் தீர்ப்பில் 2 விழுந்ததாக நான் கருதுகிறேன். எஸ் பேக்வர்டுக்கு 27% எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்தாலும் வேலையில் கிரிமிலேயர் என்கின்ற ஒன்றின் மூலமாக உண்மையில் மிக பெருவாரியாக இப்போ இந்த காலத்தில் 50 முந்தங்கி இருக்கக்கூடிய அவர்களையெல்லாம் தூக்கி எறிந்து விட்டார்கள். இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியலின மக்களுக்கும் ஒரு பிரச்சனையை உண்டாக்கிறது இந்த சட்டம். உடனே அந்த சட்டத்தை சரி செய்வதற்காக 16(4)(a) என்ற பிரிவு சேர்க்கப்பட்டது அரசமைப்பு சட்டத்தில், கான்ஸ்டியூஷனில். என்ன, எஸ்சிக்களுக்கு 77th அமெண்ட்மெண்ட் 1995 என்னென்னா ரிசர்வேஷன் கொடுக்கலான்ட்டு. அதுக்கு அடுத்து 2000 16(4)(a) இன்னொரு பிரிவும் சேர்க்குறாங்க. என்னென்னா ரெண்டு நடக்குது, ப்ராக்டிக்கலி யாருக்கும் ப்ரமோஷன் கிடையாது, கொடுக்கறது இல்லை டிபார்ட்மெண்ட்டில், ஏன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவரில் 10% இருக்கணும் அங்கே வச்சுட்டு இருக்காங்க, அதனால் அதை பண்ணுறதில்லை. இன்னும் இன்று வரையில் கூட அது டெட் லெட்டராக தான் இருக்குது. அதுக்கிடையில் 1-2 இடத்துல நடந்தாலும் கூட அவர்களுக்கு ப்ரொமோட்டட் போஸ்டில் சீனியாரிட்டி இல்லைன்னு இருக்குது. அதை சரி பண்ணி இன்னொரு அமெண்ட்மெண்ட் வந்து 16(4)(a)(a) 2001 வருது. அதுக்கு அடுத்து இந்த ஏற்கனவே இந்த தாழ்த்தப்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து பேக்லாக் வேகன்சி இருக்குது, பேக்லாக் வேகன்சியும் சேர்ந்தே கூட 50% மேலே போகக்கூடாது டோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரி செய்வதுக்கு 16(4)(b) வருது, அதாவது ஆளே இல்லை, 1 வந்தால் 1 அப்போ தான் சொல்கிறாங்க, 1 பார்க்கக்கூடாது டோட்டல் லெங்க்தில் பார்க்கணும், டோட்டல் சர்வீஸில்னு சொல்லிவிட்டு 50% காலி பண்ணுறது 16(4)(b). அப்புறம் 335 ஷெட்யூல் காஸ்ட்டுக்கு வேலையில் கிளைமை கன்சிடர் பண்ணுன்ற போது அதில் ஒரு எஃபிஷியன்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன்றதை வச்சுக்கிட்டு அடித்தாங்க. அதுக்காக அதை வந்து சரி செய்வதற்காக ஒரு ப்ரொவைசோ வந்து 2000 அமெண்ட்மெண்ட்டாக வருது. ஏன்னா ஒவ்வொன்றும் உச்ச நீதிமன்றம் செய்ததையெல்லாம் பாராளுமன்றம் சரி செய்திருக்கிறது. என்னை கேட்டால் மோடியும் இந்திரா காந்தியும் ராகுலும் எங்கள் நீதிமதியை விட பெட்டர்ங்கிறது, அதைத்தான் உங்கள் முன்னால் ஏன்னா அங்கே போய் இது பண்ண முடியுது, ஏன்னா அவர்கள் 75% மக்களின் அபிலாஷைகளை நிறைவேற்றாவிட்டால் சட்டை பிடிக்கலாம் நீதிமன்றத்தில், அப்படி அல்ல. அதனால தான் நான் சொல்கிறேன், முதல்லேருந்து சண்முகம் துரைராஜனில் இருந்து மண்டல் ஒன்றில் இருந்து கிரிமிலேயர்லேருந்து அது எஸ்சிக்களுக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கக்கூடாதுலேருந்து 16(4)(a)(16)(4)(b)(335) என்று தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். இது கிளையிலே ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய சமூக மாற்றம் நடக்குது. என்னென்னா 1990 அப்புறம் எல்பிஜி லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன், அதுக்கு இதுக்கு என்ன என்ன இருக்கிறது என்ன, 31/10/2002 11 நீதிபதிகள் கொண்ட அமர்வு டிஎம்எஃப்ஆ என்ற வழக்கில் இந்த கல்வியை வியாபாரமாக்குவதை சட்ட அங்கீகாரம் கொடுத்தது. அதிலே 2 விஷயத்தை சொன்னார்கள், கல்வி உனது அடிப்படை உரிமை அல்ல உயர்கல்வி, ஆனால் கல்வி முதலாளிகள்
கல்லூரிகளை நிறுவுவது அவர்கள் அடிப்படைகள். ஆர்டிகல் 19(1)(g)-இன் கீழ் ரைட் டு கேரி ஆன் பிசினஸ் ட்ரேட் ப்ரொஃபஷன் ஆர் ஆக்குபேஷனுக்குள்ளார் அதை கொண்டு வந்தார். எனவே ரெண்டு, ஒன்று மக்களுக்கு கல்வி பெறும் உரிமை அடிப்படை உரிமை இல்லை என்றார்கள். இரண்டு இவர்களுக்கு வந்து சொல்கிறாங்க. அப்போ சொல்லும்போது இது தனியார் பண்ணான்னா செல்ஃப் இது ஃபைனான்ஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் அப்போது ரிசர்வேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அப்போது அங்கே நோ ரிசர்வேஷன் வருது. எனவே ஆர்டிக்கல் 15(5) என்பது 2006 வருகிறது. நான் முடிச்சிடுறேங்க, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. 2006 15(5) 15(4) தானே பார்த்தோம். 15(5) 93rd அமெண்ட்மெண்ட்டாக வருது. என்னென்னா தனியார் கல்வி நிறுவனங்கள் இடஒதுக்கீடு. ஏன் இப்போ நான் சொல்கிறேன்னா, தனியார் கல்வி நிலங்களில் கல்விக்கு இடஒதுக்கீடு கொடுத்தா வேலைக்கே கொடுக்க முடியாது. ஏற்கனவே 1934 இங்கே இருந்திருக்கு. எனவே ஏனென்றால் இங்கே தான் சாதி வந்து உள்ள வருவதாக நான் கருதுகிறேன். ஏன்னா அதெல்லாம் மீண்டும் மீண்டும் இவர்களுக்கு ஏற்கனவே எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏற்கனவே கிரிமிலேயர் மூலம் அடித்தாச்சு இன்னைக்கு. அப்போது சரி, 1990 வந்தது எம்ப்ளாய்மெண்ட் தான். மண்டல் 2 பேஸ் இது 2006 16 ஆண்டுகள் கழித்து மண்டல் கமிஷனுடைய 2nd பிரிவு எஜுகேஷனுக்கான பிரிவை அமுல்படுத்தினார்கள். மத்தியில் இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களில் 27% பண்ணுறாங்க பேஸ்ட் பேனரில். அப்போவும் தடை கொடுத்து அப்புறம் போயிட்டதாக கருதுகிறேன். அப்போதும் எதிர்ப்பு நடந்தது. எய்ம்ஸில் நடந்த போராட்டம் ஞாபகம் இருக்கலாம். எய்ம்ஸில் அந்த போராட்டத்துக்கு நடத்திய அந்த டாக்டர்களுக்கு உச்சநீதிமன்றம் போராட்ட காலத்துக்கு முழு சம்பளம் கொடுக்க சொல்லிச்சு. ஏன்னா அந்த இது இப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் என்று சொன்னதை சம்பளம் கொடுக்க சொல்லி சொன்னார்கள். நான் எதுக்காக என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் எங்கேயா தொழிலாளிங்க போகிறான்னு பாருங்கள் கிடைக்குமா என்பதை அவர்கள் சொன்னார்கள். அப்போது மண்டல் 2 அப்போ எப்போ வருது, மண்டல் கமிஷன் போடுறது 50 பொறுத்து, அதுக்கு அடுத்து 10 பொறுத்து இம்ப்ளிமெண்டேஷன். அப்போ கூட எஜுகேஷன் கிடையாது. 2006 தான் UPA 1 தான் வருது. அப்போது மறுபடியும் என்ன ஆகிடுது, இப்போ வந்துடுது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் கிரிமிலை இருந்துச்சு. அப்போ இன்னொன்று என்ன பண்ணுறாங்க இவங்க, குறைஞ்சபட்சம் இன்னும் பல்வேறு இடங்களில் ரிசர்வேஷனே இல்லைன்றாங்க. சூப்பர் ஸ்பெஷாலிட்டிலாம் கிடையாது இங்கே. டிஎம் போன்ற படிப்புகள் இருக்கிறதே அங்கெல்லாம் கிடையாது. அப்புறம் கிரிமிலேயரால் நிச்சயமாக ஐஐடி ஐஐஎம் ஐஎம்ஸ் இங்கெல்லாம் ஒரு பிசியும் போக முடியாது. ஏன்னா அதுக்கான ட்ரைனிங் யாரால் கொடுக்க முடியும்? நீங்கள் கிரிமிலேயர் பிசியால் தான் அங்கே போக முடியும். அதுக்கும் ஏன்னா இது ஒரு எஜுகேஷ்னலி பேக்வர்ட் சோஷியலி பேக்வர்ட் கம்யூனிட்டிக்கு கல்விக்கு கூட இந்த அமைப்பிலே வழி செய்யவில்லை என்பதைத்தான் இங்கே நான் வந்து இங்கே சுட்டி காமிக்கணும். இங்கே நான் வேலையை விட்டுருங்க, எல்லோரும் அதானே சொல்கிறாங்க, கொடுத்த கல்விக்கான கேட் ஓப்பன் பண்ணலான்ட்டு. இல்லை, நான் என் முகநூலில் இங்கே ஐஐடி மாதிரி இடங்களில் மொத்தம் 23 ஐஐடி இருக்குது இந்தியாவில். அங்கே இருக்கக்கூடிய ஃபேக்குல்ட்டி பற்றி பார்லிமெண்ட்டில் கொடுத்த செய்தியை போட்டிருக்கேன். எல்லாம் சேர்த்து 2% தான் இருக்குது. தமிழ்நாடு உட்பட 2% தான் SC ST இருக்காங்க. OBCயும் சேர்த்து 10% தான் இருக்காங்க டீச்சிங் ஃபேக்குல்ட்டியில். இன்னும் 90% வந்து நான் எஸ்டி நான் பிசி தான். இருந்தாலும் 10% ரிசர்வேஷன் வேண்டும் ஏழைகளுக்கு என்று எல்லாரும் ஏன் நீங்கள் கேட்குறீங்கன்னு தான் எனக்கு புரியல. எனவே என்ன அடிக்குவேட் ப்ரெசன்டேஷன்றதுக்கு, எங்கே அடிக்குவேட் ப்ரெசன்டேஷன் இல்லை. அவங்க ஐஐடியில் படிக்கலையா, ஐஐஎம்ல படிக்கலையா, எய்ம்ஸில் படிக்கலையா, இதெல்லாம் படிக்கலை. எனவே இவர்களுக்கு ஏன் கொடுத்தார்கள், அதுதான் நீங்கள் இடஒதுக்கீட்டை பற்றிய புரிதல், சாதியை பற்றிய புரிதல். இதை வந்து வர்க்கத்தை பற்றிய புரிதல் இருக்கும், நமக்கு சாதியை பற்றிய புரிதல் இல்லவே இல்லை இடதுசாரிகளுக்கு என்பதுதான் என்னுடைய மையமான இந்த கருத்தாக சொல்கிறேன். அதனால தான் சொல்கிறேன், இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நான் எல்லா இடங்கள்லையும் சொல்கிறது, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எத்தனை பேர் இருக்காங்க இன்றைக்கி? டோட்டல் ஸ்ட்ரென்த் 31, இப்போ 29 பேர் இருக்காங்க. எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு எஸ்சி கூட இல்லை, ஒரு எஸ்டி கூட இல்லை. 125-110 crore இல்லை, 1/4 25% இருக்கக்கூடிய எஸ்சி 10 ஒருவர் கூட இல்லை. பல ஹைகோர்ட்டுகளில் எஸ்சிக்களே இல்லை, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜில் இல்லை, செக்ரட்டரிஸ் இன் கீ போஸ்டில் இல்லை, குரூப் ஏ அண்ட் அபவ் டைரக்டர்ஸ் இந்த போர்ட், மேனேஜிங் டைரக்டர்ஸ், PMO, பிரசிடென்ட், சென்ட்ரல் செக்ரட்டேரியட், ஆல் சென்ட்ரல் டிபார்ட்மெண்ட்ஸ் கீ டாப் பொசிஷன்ஸ், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கில் கூடிய டாப் பொசிஷன்ஸ் எல்லாம்
இவங்க 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 ரெப்ரசன்டேஷன் கிடையாது. இன்னும் கூட 16-4 இஸ் எ பியர் லெட்டர், அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இது வரையில் இல்லை. அதில் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது நான் இன்னும் டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு கீழே இருக்கக்கூடிய கணக்குகளுக்கு இருக்கக்கூடிய அங்கே எல்லா ஸ்வீப்பர் போஸ்ட்லேயும் அமர்கான், எல்லா கிளார்க் போஸ்ட்லேயும் அமர்கான்னு பார்க்கக்கூடாது. ஒவ்வொரு கிரேடிலும் அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் இருக்கான்னு பார்க்கணும். ஒவ்வொரு கிரேடிலும் அது இல்லைன்றது உறுதியானது. அப்புறம் இன்னும் கொடுமை என்னென்னா, ஆஃப்டர் திஸ் எல்பிஜி ஈவன் த லோயர் போஸ்ட் ஆர் அவுட் சோர்ஸ்ட், தட் இஸ் கிவன் டு கான்ட்ராக்ட். இன்றைக்கி ரயில்வேயில் இருக்கக்கூடிய 21 லட்சம் தொழிலாளர்களில் 7 லட்சம் தொழிலாளர்கள் கான்ட்ராக்ட் தொழிலாளர்கள். அவர்களுக்கு வந்து முன்னே இருந்த மாதிரி ரிசர்வேஷன்லாம் கிடையாதுங்க, ஒன்றுமே கிடையாது. எனவே இப்போ இந்த இதெல்லாம் தான் உங்கள் முன்னாடி வந்து வர்றது. எனவே இப்போ ப்ரெசண்டில் இப்போ வந்த இப்போ இந்த திருத்தம் என்னென்னா, 15-6 16-6 என்ற சட்டத்தை தான் சேர்க்குறாங்க அரசமைப்பு சட்டத்திலே. 15-6 உயர் சாதியில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு கல்வி உடனடியாக. இப்போ நான் சொன்ன 1980 ரிப்போர்ட்டு, 1990 எம்ப்ளாய்மெண்ட்டு, 2006 எஜுகேஷன், இவங்க போட்ட உடனே அரசாங்கம் 10% ஆடை போட்டுடுது. இப்போ உச்சநீதிமன்றம் தடை கொடுக்க மறுத்து விட்டது. எனவே அது அந்த அவசர கதியில் இந்த சட்டம் போடப்பட்டது. 7ஆம் தேதி கேபினட் டிசிஷன், ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் படி குறைஞ்சபட்சம் அந்த பில்லை வந்து 2 நாளுக்கு முன்னாடி சர்க்குலேட் பண்ணோம். பில்லை எந்த எம்பிகளுக்கும் சர்க்குலேட்டே ஆகலை. 8ஆம் தேதி லோக்சபா, 9ஆம் தேதி ராஜ்யசபா, ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணப்படல. நோ டிஸ்கஷன், நோ செலக்ட் கமிட்டி, நோ டேட்டா. அங்கெல்லாம் டேட்டா, மண்டல் கமிஷன்ற டேட்டா. அவங்க வந்து மண்டல் கமிஷன் வந்து மொத்தம் 406 மாவட்டங்களில் 405 மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று பாண்டவியல் ஆய்வாளர்களுடன் விவாதித்து இவர்களெல்லாம் வச்சு தான் சொல்கிறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் மண்டல் கமிஷனில் சோஷியல் எஜுகேஷன் இருந்தாலும் எக்கனாமிக் கிரிட்டீரியாவும் எடுத்துக்கிறாங்க. சோஷியலுக்காக உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் என்னென்னா, 17 வயசுக்கு முன்னால் திருமணம் ஆகக்கூடியது எவ்வளோ சதவீதம் இந்த கம்யூனிட்டி, 17 இயர்ஸ், அது ஒரு அளவுகோலாக வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா கிராமத்துக்கு போனால் தெரியும், கீழ்நிலை சாதிகளில் சர்வசாதாரணமாக இன்னும் திருமணம் இன்னும் கூட நடக்குது. 5 வயசில் 16 வயசில் நடந்துடும். 2, உடல் உழைப்பை நம்பி எத்தனை சதவிகிதம் இந்த கம்யூனிட்டியில் இருக்காங்க என்பது சோஷியல். எஜுகேஷனல் என்பது இந்த சமூகத்தில் எத்தனை சதவீதம் பேர் தொடக்க கல்வியை பெறாதவர்கள், எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து ட்ராப் அவுட். நான் இது மட்டும் இல்லை, இது மாதிரி பல்வேறு விதமான ஆய்வுகளை அடிப்படையாக கொண்டது. எக்கனாமிக்ஸை கூட எடுத்துக்கிறாங்க, என்னென்னா ஓலை குடிசையில் இந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ பேர் இருக்காங்க, தேச்சுடு குரூப்பில் 1.5 கிலோமீட்டர் நடந்து போய் தட்டி கொண்டு வரவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க என்பதையெல்லாம் கணக்கில் கொண்டு கொடுத்த ரிப்போர்ட் தான் அந்த ரிப்போர்ட்டு. இதன் அடிப்படையில் ஆனால் இப்போது வந்து இவங்க வந்து இல்லைன்ட்டாங்க. எனவே இதை வந்து என்னுடைய கடைசியாக இதை தான் சொல்கிறது, 8 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிற ஒரு ஆண்டு, ஆனால் மாதம் 66000 ரூபாய் சம்பாதிப்பவர்களுக்கு, 65000 ரூபாய் சம்பாதிப்பவர்களுக்கு இடஒதுக்கீடு. ஏழை அவர்கள், எனக்கு புரியவில்லை ஏழையா என்பதை நீங்கள் தான். அப்புறம் 4.5 ஏக்கரா 5 ஏக்கர் நிலம் இருந்தால் ஏழை, இந்த நகரத்தில் 1000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் ஏழை. இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு இடஒதுக்கீடா சாதி அடிப்படையில் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுக்கு பிபிஎல் பற்றி தெரியும், ஏன்னா எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கோடு என்பதே செயற்கையான கோடு, வறுமை கோடு என்பது. என்னை கேட்டால் எல்லா மக்களும் வறுமை கோடு தான், ஆனால் இவன் சொல்கிறான் 32 ரூபா கிராமத்தில் வாங்கினா வறுமை கோடு, அதுக்கு மேலே வாங்கினதா வறுமை கோட்டுக்கு மேலே, நகரம் வந்தால் 47 ரூபா, 2.5 லட்சம் இருந்தால் இன்கம் டேக்ஸ், இது என்ன 8 லட்சம், அது பின்தங்கிய வகுப்பினருக்கு வச்ச 8 லட்சமே ஒரு அராஜகமானது, அதை இங்கே வைக்கக்கூடாது. அவர்களுக்கு வைத்ததே நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே இருக்க ஏழைகளுக்கு முன்னுரிமை, இந்த மாதிரி ஏற்கனவே இந்த மாதிரி கூடுதலாக வருமானம் இருக்கக்கூடிய பெரும் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி, என் நடராசன் நான் சொல்கிறேன் அவரோ அல்லது இது மாதிரியாக ஒரு ஜட்ஜாக இருக்கவர், ஐஏஎஸ்ஸாக இருக்கவர், இந்த மாதிரி இருக்கவர்கள். ஆனால் சாதியினுடைய அந்த பிரேம் விட்டு வெளில போகவில்லையே. எப்படி நீ சொன்னால் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாலோ தீர்ப்பு சொன்னாலோ சாதி விட்டு போயிடுவாரா, அந்த சாதிக்குள்ள தானே இருக்காங்க. அவர்களுக்கு இதையெல்லாம் போனால் அந்த 27 மீது என்பது தான் சமூக நீதியின் பார்ப்பட்டது. இன்னும் கேட்டால் இப்போது இப்படி 10% கொடுக்குற தொட்டு
பின்தங்கிய வகுப்பினருக்கு 50% மேலேயும் கொடுக்கலாம். ஏன்னா அவர்கள் எண்ணிக்கை, அவர்களும் எஸ்சியுடைய எண்ணிக்கை 80-85%. குறைந்தது அவர் வந்து 52 சொல்கிறார் பண்டல், இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா 60-65%. இவர்கள் 65 கிட்டத்தட்ட 80-85% மேலாக இந்த மக்கள் தான் இருக்கிறார்கள். கடைசியாக கொண்டு சொல்கிறேன், இந்த சுப்ரீம் கோர்ட்ல தீர்ப்பிலேயே கூட சொல்கிறாங்க, உலகத்தில் அமெரிக்காவில் இது மாதிரி இடஒதுக்கீடு பிளாக்ஸுக்கு இருக்கு. பிளாக்ஸ் வந்து மைனாரிட்டி, மெஜாரிட்டியால் அவர்கள் டிஸ்கிரிமினேட் பண்ணப்பட்டார்கள், பாகுபாடுபடுத்தப்பட்டார்கள். இந்திய சாதிய சமூகத்தில் மெஜாரிட்டி இஸ் டிஸ்கிரிமினேட்டட் என்று உச்சநீதிமன்றம் சொல்கிறது. இங்கே சாதிய சமூகத்தில் மிகப்பெரும்பான்மையினரே ஒரு சிறுபான்மை மேல் சாதி கூட்டம் பல ஆண்டுகளாக கல்வியிலிருந்தும் வேலைவாய்ப்பிலிருந்தும் ஒரு சமூக அந்தஸ்திலிருந்தும் சுயமரியாதையிலிருந்தும் தன்மானத்திலிருந்தும் தூரமாக வைத்திருந்ததை எதிர்த்த, சாதியை எதிர்த்த, பெண் உரிமையை எதிர்த்த இந்த கோட்பாட்டுடன் இணைந்தது எம்பவரிங் என்பதுதான் இந்த இடஒதுக்கீடு என்பதை இந்த சொன்னால் இந்த சம்பத் லெக்சரில் சரியாக இருக்குன்னு சொல்லி உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நீதிமன்றம் திடீரென்று ஒரு நாள் மத்திய அரசிடம் இந்த கிரீமி லேயரை பட்டியல் சாதி பட்டியல் பழங்குடியினர் அவர்களுக்கு இருக்கும் ஒதுக்கீட்டில் ஏன் அமல்படுத்தக்கூடாது என்று ஒரு கேள்வியை அனுப்பியது. ஏன்னு கேட்டாங்க, அதாவது அதை என்னுடைய நீண்ட உரையில் அது ஒரு விடுபட்டு விட்டது. சமீபத்தில் நான் சொன்ன பாருங்க, 16-4A இந்த ரிசர்வேஷனில் ப்ரொமோஷன் SC ST கொடுக்கலான்ற அந்த பிரிவு பல ஆண்டுகளாக அதை கான்ஸ்டியூஷன் பெஞ்சுக்கு போய் ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் SC அவரை வந்து அப்போல் பண்ணுறாரு. அப்போ அவர் வந்து குவான்டிஃபைல் டேட்டா இருக்கணும், அடிக்குவேட் ரிப்ரசன்டேஷன் இருக்கா இல்லையான்ற டேட்டா இருக்கணுன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறத வச்சுக்கிட்டு அந்த டேட்டா இல்லைன்னு சொல்லியே கொடுக்காம இருந்தாங்க. இப்போ தான் நாரிமன் வந்து அது தேவையில்லை, எப்படி 27% சொல்கிற மாதிரி தேவையில்லை என்று சொல்லி கிரீமி லேயரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டார். கிரீமி லேயராக இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன் இல்லைன்ட்டார். எல்லாருக்குமே கிடைக்காது என்ன கேட்டால், 8 லட்சம் ரூபா எங்கே கிடைச்சா கிடைக்கும், செகண்ட் கிரேட் டீச்சருக்கு நம்ம ஊரில் 8 லட்சம் ரூபா அப்படின்னா எந்த பதவியும் இருக்காது. அதனால்தான் சொல்கிறேன், உச்ச நீதிமன்றம் இந்த சமூக நீதி என்பது தான் சமூக நீதி. சமூக நீதி என்பது சாதி சம்பந்தப்பட்டது, வர்க்கம் சம்பந்தப்பட்டது அல்ல. ஏனென்றால் சாதி என்பது இந்தி உலகத்திலேயே இந்தியாவில் மட்டும்தான், இந்திய பகுதி மட்டும்தான் இருக்கிறது. எனவே அந்த சாதியினால் வந்த அநீதியை சாதியினால் தீர்ப்பது, சாதியின் மூலமாக உனக்கு கல்வியிலும் இந்த ஆட்சியிலும் அதிகாரத்தை இல்லாததனால் இந்த குடியரசு, இந்திய குடியரசு உங்களுக்கு கல்வியும் தருகிறோம், ஆட்சி அதிகாரத்திலும் பங்கு தருகிறோம் என்பதுதான் இந்த பொருள். இதில் ஏற்கனவே ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு மேலும் என்ன பங்கு தான். தமிழ்நாடு எடுத்துட்டிங்கன்னா மண்டல் கமிஷன் வருதா வரலையான்றது தெரியல, பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு சமூக நீதி கொஞ்சம் பெட்டராக இருக்குது மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. ஒரு MBC ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணி BC வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா SC ST வந்து தனியாக ஒரு உள்ஒதுக்கீடுலாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஏதாவது வந்து இதுவரைக்கும் எதுவும் ஆப்பு வைக்கிறா, இப்போ சமீபம் ஏதாவது ஆப்பு வைக்கிற மாதிரி ஏதாவது சுப்ரீம் கோர்ட் ஏதாவது வருதா? அதாவது நீங்கள் ஒரு நல்ல கேள்வி, அதாவது எப்படி சொல்கிறேன்னா தமிழ்நாட்டில் வந்து இடஒதுக்கீடுனுடைய காலம் 20 வந்த தொட்டு 75 பெரும்பான்மையான மக்கள் இன்று கல்வி பெற்றிருக்கிறார்கள் அல்லது ஆட்சி அதிகாரத்தில் பல்வேறு பொறுப்புகள் இருக்காங்க. ஸ்டேட் சர்வீஸில் அதான் முக்கியமாக கணக்கில் வச்சுக்கணும், சென்ட்ரல் சர்வீஸில் இல்லைங்க. இப்போ கூட போய் பாருங்கள், இங்கே இருக்கக்கூடிய சாஸ்திரி பவனுக்குள்ளே போய் பாருங்கள், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் போய் பாருங்கள், LIC போய் பாருங்கள், இந்தியன் ஆயில் கார்பரேஷனுக்குள்ளே போய் பாருங்கள், ONGC போய் பாருங்கள், அங்கே இருக்கக்கூடிய மேல் ஏன்னா நான் ரிட்டையர் ஆன ஒரு பாடு தொடர்ந்து ONGC BC SC ST எம்ப்ளாயிஸ் அசோசியேஷனில் போய் அட்ரஸ் பண்ணேன். அப்போ அந்த டேட்டாலாம் கேட்டேன், மேல் பதவிகளில் கிடையாது, இன்னும் கூட கீழே இருப்பாங்க. எனவே மத்திய அரசினுடைய பணிகளில் அங்கே கிரிமிலேயர் இருக்கிறது, தமிழ்நாட்டில் கிரிமிலேயர் கிடையாது, கிரிமிலேயரை துளைத்து விட்டோம். இந்த 10% ரிசர்வேஷனை ஆதரிக்கக்கூடிய அரசியல் கருத்துள்ளவர்கள்
கிருமிலையரையும் ஆதரிக்கிறார்கள். அப்படி ஆதரிப்பது உண்மையில் உயர் சாதியினருக்கு ஆதரவான நிலைப்பாடு என்பதும் கருத்து. ஏனென்றால் பின்தங்கிய வகுப்பிலே இன்றைக்கு கிருமிலேயர் தான் உயர் பதவிக்கும் எஜுகேஷன் இருக்கக்கூடிய உயர்கல்விக்கும் போவதற்கான தகுதி உள்ளவர்களே தவிர மீதி பெறால் முடியாது. அதை இன்னும் கூட தள்ளி போடுவது தான் இதுக்கான காரணமாக இருக்கும். அது தமிழ்நாட்டில் வெற்றிகரமாக பண்ணியிருக்கிறோம். மிக குறுகிய காலம் எம்ஜிஆர் வச்சாரு, அதை தமிழகம் தூக்கி எறிந்தது. குறைந்தபட்சம் இந்த சிறிய கூட்டத்தில் வேறுபாட்டு கருத்துக்கள் இல்லை. இந்த நாம் என்ன செய்ய முடியும், தமிழகத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும் என்பது குறித்து ஒரு சில வார்த்தைகளாவது நீங்கள் பேசினால் நன்றாக இருக்கும். தமிழகத்தில் இருப்பவர்கள் என்ன செய்ய முடியும்? அதாவது இதை ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கணும். அரசமைப்பு சட்டத்தை திருத்துவது என்பது நீங்கள் ஒன்று, இது சோசியல் ஜஸ்டிஸ் இல்லை, அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன்ல கான்ஸ்டியூஷனல் வேலிடிட்டி இல்லைன்றத கிட்டத்தட்ட நான் சொல்லிட்டேன். இதை எல்லாத்தையும் தாண்டி இதை தீர்மானம் பண்ணுறது யார்? உச்சநீதிமன்றம். முதல்ல எல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னப்ப நான் இப்போ சொல்கிறாங்க நாங்கள் அரசமைப்பு சட்டத்தை திருத்துறோம் என்ன சொல்கிறோன்றாங்க. இந்த உச்சநீதிமன்றம் என்ன சொல்லும் தெரியாதுங்க. ஏனென்றால் நான் சொன்னனே ஜஸ்டிஸ் பி வி சவன் சொன்ன மாதிரி நிர்வாக அமைப்பின் அதில் நிர்வாக அமைப்பில் உச்ச நீதிமன்றமும் உள்ள வருது, உயர் நீதிமன்றம் அதில் இருக்கக்கூடிய 75% சொன்னார். 90% தாழ்த்தப்பட்டவர்களும் பிற்படுத்தப்பட்டவர்களும் இன்னைக்கு இல்லை. அப்போ அதனுடைய தீர்ப்பு என்னன்றது எனக்கு தெரியாது, என்னன்றது தெரியாது. இது சொல்லலாம், அதே மறுபடியும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ண வைக்கிறதுக்கான சக்தி தமிழ்நாட்டுக்கு கிடையாது. அன்னைக்கு பேக்வேர்டு 15-4 வேறு, இது வேறு. எனவே இன்னைக்கு யூபி மாதிரி இடங்கள்ல மாயாவதி ராம்விலாஸ் பாஸ்வான் உட்பட அங்க இருக்கக்கூடிய அரசியல் நிர்பந்தம் இருக்கு பாருங்க, அந்த நிர்பந்தத்துக்கு உட்பட்டு இருக்கிறார்கள். அங்கு இங்க தமிழ்நாட்டினுடைய இந்த சோசியல் ஜஸ்டிஸ் சம்பந்தமாக நான் சொன்ன பாருங்க, இவ்வளவு பெரிய இயக்கத்தினுடைய விளைவாக இந்த விவாதம் இருக்கிறது அவர்கள். எனவே உங்களுக்கு பீகார்ல எனக்கு இன்னும் கூட இருக்கிறது நினைக்கிறேன், 78 வந்த பிராமின் பார்வர்ட் கம்யூனிட்டிக்கு உட்பட ரிசர்வேஷன் இருக்கிறது. அது வந்து கான்ஸ்டியூஷன் ஸ்கீமுக்கு விரோதமானது. எப்படி செம்பகம் துரைராஜன் அந்த வழக்கு இருக்கிறதே அதன்படியே கூட, அல்லது வெங்கட்ரமணா கேஸ் படியே கூட. எனவே இதில் தமிழ்நாட்டிலே ஒன்று தமிழ்நாட்டில் வந்து பெரிய அளவுக்கு இல்லை. தமிழ்நாட்டில் என்ன பண்ணலாம்? தமிழ்நாட்டில் மட்டும் கிருமிலேயர் இருக்கு, அவ்வளோதான். அதை எந்த அரசும் கொண்டு வராது. தமிழ்நாட்டில் பிஜேபியோட கூட்டணி வைத்தால் அதிமுக எதிர்க்கும், எதிர்காட்டிக்கு போனால் அவங்க காலி. அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இப்போ பாமகவும் தேதிமுகவும் பிஜேபியுடன் உறவு வைத்தாலும் இந்த சட்டத்தை ஆதரிப்பதாக சொல்ல மாட்டாங்க. அதுதான் தமிழகத்தினுடைய ஒரு அரசியல் நிலை. அநேகமாக கிட்டத்தட்ட ஒரு ஒட்டுமொத்தமான சமூக நிலைப்பாட்டை இருக்குன்னு சொல்லலாம். நான் இப்போ வரும்போது கூட சொல்லிட்டு இருந்தேன், இன்னைக்கு பிஜேபியை எதிர்த்த கருத்து உருவாக எந்த கட்சியும் உருவாகும் கோபேக் மோடி யார் பண்றதுன்னு தெரியாது, எனக்கு தெரியாது. அந்த இதுக்கான அடித்தளம் என்ன இருக்குன்னா இந்த சமூக நீதிக்குள்ளார் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இங்கே இவ இந்த உள்ளோட்டமாக இது இருப்பதாக எனக்கு சாதாரண இளைஞர்கள் நான் வருத்தப்பட வேண்டாம். இப்போ நான் நிறைய இந்த கூட்டங்களுக்கு பலவிதமான கூட்டங்களுக்கு போகும்போது சாதாரண இளைஞர்கள் இன்று வந்து இந்த குறிப்பாக பெரியாரிய கருத்து பக்கத்தில் இன்னைக்கு மே 17 மாதிரி இயக்கங்கள் எப்பவும் திருமூரன் கருவி சட்டை போட்டு தான் வர்றார். அவர் சிகப்பும் பேசுறார், உலக அரசியல் மட்டும் உட்பட எல்லாவற்றையும் பேசுகிறார். எனவே இன்று வந்து தமிழகம் வந்து அரசியலில் மற்ற சமூக நீதி சம்பந்தமாக எல்லா விஷயங்கள்லையும் பெரிய அளவில் இன்னும் பல விஷயங்கள்ல பின்தங்கி இருக்கிறோம். என்ன கேட்டால் இந்த லஞ்சம் சம்பந்தமான பிரச்சனை, இன்னும் நில உடைமையின் பூராகிய வாரிசு அரசியல் பிரச்சனை, இவைகள் எல்லாம் விவாதத்துக்குள்ளதுதான். இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் போது நமது கொதிநிலை இந்திய கொதிநிலையை விட உயர்ந்திருக்கிறது. கோ பேக் ஹேஷ்டேக் அந்த பிரச்சாரம் வந்து கோ பேக் மோடி இன்னைக்கு இல்லை, அது கிட்டத்தட்ட 2 வருடத்துக்கு மேலாகவே ப்ராசஸ்ல இருக்குது. அது இந்த சமூக நீதி பிரச்சனைக்காக எழுந்த பிரச்சனை அல்ல கோ பேக் மோடி என்பது, அது மாநில உரிமை பறிப்போடு சம்பந்தப்பட்டு அந்த மெரினா போராட்டத்தோடு சம்பந்தப்பட்டு அன்றிலிருந்து தொடங்கிய பிரச்சாரம் அது கோ பேக் மோடி என்பது ஒன்று. ரெண்டாவது, இப்போ நீங்கள் கிரிமிலேயர் ஒரு விஷயம் சொன்னீங்க, கிரிமிலேயர் இப்போ என்ன சிக்கல் வருதுனாக்கா, இப்போ நீங்கள் சொன்ன வெர்ஷன் பிரகாரம்
சூத்திரர்களில் முற்பட்ட சாதியினராக இருக்கிறவர்கள் தான் அந்த இடஒதுக்கீட்டின் பலனை முழுமையாக அடைகிறார் அனுபவிக்கிறார்கள். அந்த முற்பட்ட சாதியினரில் பின்தங்கியவர்களும் இருக்கிறார், அந்த தொகுப்பிற்கு பின்தங்கியவர்களும் இருக்கிறார். இல்லை, பிற்படுத்தப்பட்டவர்களில் பிசியில் ஒரு சாதி இருக்கிறார்கள் என்றால் ஒரு குறைந்தபட்சம் ஒரு 5-6% தான் பெரும்பகுதியான அந்த இடஒதுக்கீட்டின் பலனை அனுபவிக்கிறார்கள். அதில் உள்ளவர்கள் பெரும்பகுதியான சாதியில் அனுபவிக்கவில்லை. எனவே அனுபவிக்காதவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அந்த அந்த 25 சாதிகளில் ஆட்கள் இல்லை என்றால் அந்த 5 சாதி தான் கொடுக்க வேண்டும். அதை பொதுப்பட்டியலில் கொண்டு போகக்கூடாது என்பதுதான் சரியாக இருக்கும். அந்த பிற்பட்ட பகுதியில் இங்கே தமிழ்நாட்டில் வந்து 69% இருக்குது, இங்கே மத்தியிலே 49.5% இருக்குது. அந்தந்த சாதியில் எஸ்சியாக இருக்கட்டும், எஸ்சியிலே கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சில சாதியில் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, கலெக்டராக இருக்காங்க. அவர்கள் பிள்ளைகளுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கணுமானா என்னுடைய கருத்தில் கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எல்லாம் போய் மீதி இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கணும். அவர்களை இப்போ கிரிமிலேயருடைய தீர்ப்பின்படி, கிரிமிலேயருடைய கோட்பாட்டின்படி அவர்கள் அந்த சாதியில் இருந்தே வெளியே அப்புறப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களை முற்போக்கு முன்தங்கிய சாதியாக ஃபார்வர்ட் காஸ்டாக மாற்றக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் உயர் சாதிக்கு சாதி அவங்க தான் போட்டி போடுறவங்க. இன்னைக்கு ஐஐடிக்குள்ள அவன போ, அதை தான் சொன்னேன் நான் மீண்டும் அதை சொல்கிறேன். நான் வந்து ஐஐடியில் ஏழை பின் பேக்வர்ட் கம்யூனிட்டியோ ஏழை எஸ்டியோ வந்தால் கொடுக்கறதுல ஆட்சேபனை இல்லை. யாரும் வரலன்னா யார் கொடுக்கறது, சும்மா வச்சுக்காதுன்னு சொல்லுவேன். சும்மா வச்சுக்கிட்டு மேலும் உயர் சாதிக்காரர்களையே அதை ஃபில்லப் பண்ணுறதுக்கு பதிலாக குறைந்தபட்சம் இந்த 49% ஃபில்லப் பண்ணுன்ற அப்போ கூட 50% அங்கே இருக்கு. அதை தான் நான் சொல்ல வர்றது, அது இல்லை என்பது தான் உண்மை. அதுக்கு எண்ணற்ற இன்னைக்கு இருக்கக்கூடிய டேட்டாஸ் இருக்கு. நான் தான் அந்த டேட்டா தான் நான் சொன்னேன். அது பார்த்து டேட்டா படித்த இன்னும் மோசமாக இருக்காது. ஒன்று ஐஐடியில் ஃபேக்கல்ட்டியை சொன்னேன். இது எல்லாத்துக்கும் இந்த டேட்டா சொல்ல முடியும். அதான் நீங்கள் சொல்லுவதில் கருத்து வித்தியாசம் இல்லை. ஏற்கனவே எஸ்சி எஸ்டியிலேயோ அல்லது பிற்பட்ட வகுப்பினரிலேயோ அந்த பலனை அனுபவித்து இன்று ஒரு கொஞ்சம் வசதியான நிலையிலே, அதாவது குறிப்பிட்ட வருமானத்திற்கு மேலே இருப்பவர்களை அந்த சாதி பட்டியலிலிருந்தே அகற்றுவதுதான் கிரிமிலேயர், அது சரியில்லை. அவர்களுக்கு அந்த தொகுப்பிலே இன்னும் வேகன்சி இருக்குன்னா அங்கே அவங்களுக்கு அனுமதிக்கலாம். ஏன்னா அவங்களால ஜென்ரல் டேர்னில் போய் போட்டி போடுவதற்கு அவங்களாலேயே நீக்க முடியலன்றது தான் உண்மை. இன்றும் கூட முடியவில்லை. அதனால தான் ஐஐடியில் இல்லை, ஐஐஎம்ல இல்லை, இல்லை எய்ம்ஸில் இல்லை, இதெல்லாம் இன்னொன்று பேசுறதுக்கு என்னென்ன விஷயங்கள் இருக்கு. எய்ம்ஸ் மாதிரியான இடங்கள்லாம் இப்போ ஒரு 100 சீட் எம்பிபிஎஸ் இருந்தால் அவர் டாக்டருக்கு தெரியும், 5 சீட்டு 10 சீட்டு தான் எம்டி இருக்கும். எய்ம்ஸ் வந்து தலைகு 40 சீட் எம்பிபிஎஸ், 120 சீட் எம்டி. அந்த 120-ல் 40 சீட்டு வந்து அங்கே படித்தவங்களுக்கு. அப்போ யாருக்கு? அதை வெளியில் இருக்கக்கூடியவன் இவனோட கூட மார்க் வாங்கியிருந்தா கூட அவனுக்கு கிடையாது இவனுக்கு என்பதை உச்ச நீதிமன்றமே இது வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே இதெல்லாம் இது வலைப்பின்னல் போல். அதனால தான் நிர்வாகத்தில் உயர் இடத்திலே யார் இருக்கிறார்களோ அதற்கு ஏற்றாற் போல ஒன்றை அமைத்துக் கொள்ள முடியும். அதுதான் தமிழ்நாட்டில் பேக்வர்ட் கிளாஸாக இருக்கக்கூடிய ஜாதிகள் வட மாநிலங்களில், அதாவது ஆந்திரா தாண்டி மேல் மாநிலங்களில் ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு கிடைக்கிற அதே சலுகை அவங்களுக்கு கிடைக்காம போகிறதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்கு இந்த வாய்ப்பாக இருக்குமா இல்லையா? அந்த திருத்தம் பெரிய தவறு. என்ன புரிஞ்சுக்கிறோம் நாங்கள், சட்டத்திலேயே எஸ்சியோ பிசியோ இருந்தால் மாநிலம்தான். இந்த ஊரில் இருக்க எஸ்சி அடுத்த ஊரில் எஸ்சி கிடையாது. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும், எஸ்சிக்கெல்லாம் பட்டியல் இங்கே இருக்கிறது அதே தான். அது வந்து ஒன்று, அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பேக்வர்ட் கம்யூனிட்டி இங்கே தான், இங்கே இருக்கக்கூடியவங்க அந்த ஊரில் இருக்கிறதுக்கான சாத்தியமே இல்லை. இங்கேயே கூட என்ன கேட்டால், உதாரணத்துக்கு ஆந்திரான்னு எடுத்துக்கிட்டால் ரெட்டியாரும் நாயுடுவோம் நம்ம ஊரில் இங்கே இருக்கக்கூடிய ரெட்டியாரும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான், நாயுடுவும் ஃபார்வர்ட் கம்யூனிட்டி தான். ஆனால் ஒரு இல்லை, வன்னியர்களை சில பகுதிகளில் ரெட்டியார் என்பார்கள். அது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அவர்களுக்கு இப்படி கூட அந்த ஒரு கீழ் சாதியாக இருக்கும்போது அவர்கள் மேலே வந்து சொல்லிக்கொள்வது. அதே மாதிரி நாயக்கர் என்பார்கள், நாயக்கர் என்பது நாயுடுவை குறிப்பது. எனவே இங்கே தமிழ்நாட்டிலே நாயுடுவை பொறுத்தவரையில், ரெட்டியாரை பொறுத்தவரையில், நாட்டுக்கோட்டை செட்டியார்களை பொறுத்தவரையில், முதலியார்களை, சைவ முதலியார், வெள்ளாள முதலியார்களை பொறுத்தவரையில், பிள்ளைகளை பொறுத்தவரையில் இவர்கள்லாம் முந்தங்கிய சாதி தான்.
இவர்கள்லாம் மிக சொற்பமான எண்ணிக்கையில் இருக்கக்கூடியவர்கள். அதே மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க, ஆந்திராவிலாம் இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த முற்போக்கு சாதியினர் இங்கே இருக்காங்க பாருங்க, ஃபார்வர்ட் காஸ்டே, அவர்கள் இந்த சமூக நீதி இயக்கத்தினால் தேம் பண்ணப்பட்டாங்க அவங்க. ஏன்னா இந்த வரலாற்று ரீதியாகவே அவர்கள் இந்த சந்தையை ஆரம்பத்தில் நடத்தியவர்கள். அதனால் நான் சொன்னேன், பி டி ராஜன், முத்தைய முதலியார், ஏடி பன்னீர், ஏடி பன்னீர்செல்வம் உடைய இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ரிச்மேன், பி டி ராஜன் முதலியார் இருந்துச்சு, இது மாதிரி ஒவ்வொருவரும் தியாகராய செட்டியார் அவர். அதனால் இவங்க எனவே அந்த அவர்கள்லாம் இன்னைக்கு இங்கே தமிழ்நாட்டுடைய அது அந்த அப்போ பண்ண தொட்டு அவர்கள் இதை எதிர்க்கு இந்த ஸ்கீமை எதிர்க்கல பொதுவாக. அதுதான் மற்ற மாநிலங்களில் அந்த நிலைமை இல்லை. மற்ற மாநிலங்களில் உயர் சாதியினர் அனைவரும் ஒரு அணியாக திரள்கிறார்கள். இங்கே பெரியார் வந்து அந்த காரியத்தை என்ன பண்ணாருன்னா, கிட்டத்தட்ட அப்போது நடந்த சண்டையில் பிராமணருக்கும் அதுக்கு அடுத்த நிலையில் இருந்தவர்களுக்கும் சண்டையில் அவர்களை அடியை திரட்டும் போதே மற்ற அணிவகுப்பையும் செய்கிறாங்க. அது 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 நடந்ததுன்ற விளைவாக அந்த முன்னேறிய சாதியும் இன்று ரிசர்வேஷனை எதிர்த்த பெரிய அளவு விவகாரம் பண்ணல தமிழ்நாட்டில். அது அடிப்படை. இன்னும் கேட்டால் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈவன் பார்ப்பனர்களே கூட இங்கே தமிழ்நாட்டில் எனக்கு பெரிய அளவிலே இதை எதிர்ப்பு தெரிவிப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் இது அது சமூக நீதி சம்பந்தமான அரசியலின் வெற்றி என்றுதான் நான் கருதுகிறேன். 80களில் பீகாரில் கபூரி தாக்கூர் எல்லா ஏழைகளுக்கும் 3% ஒதுக்கீடு என்று கொடுத்தார் நினைக்கிறேன். அதாவது 1978 கபூரி தாகூர் வந்து 28 நினைக்கிறேன், 14 அந்த ரோஸ்டட் பாயிண்ட் அதில் அப்போ தரணும். இந்த அதில் தமிழ்நாடு மாதிரி ஒரு ஒரு இதில் அப்படி ஒரு சோசியல் ஜஸ்டிஸுக்கான போராட்டம் இல்லாத தொட்டு இந்த இடஒதுக்கீட்டை வெற்றிகரமாக கொண்டு செல்வதற்காக முன்தங்கிய ஜாதிக்கும் இடஒதுக்கீடு தருவது தான் அந்த ஏற்பாடு. இப்போ கொடுக்குற மாதிரி அதை அரசமைப்பு சட்டப்படி அது தப்பு, அது யாரும் கேள்வி கேட்கல, யார் கேட்கறது, அதனால் அது இருக்கலாம். 3% வந்து முன்தங்கிய ஜாதிக்குன்னே தராரு, அதில் முன்னேறிய ஃபார்வர்ட் கம்யூனிட்டிக்குன்னே அதில் ரிசர்வேஷன் இருக்கிறது கற்பூரி தாக்குதல். அது வந்து என்னன்னா அது ஒரு காம்ப்ரமைஸ். என்ன கேட்டால் அதை நான் தப்பு என்று சொல்லவில்லை. ஏன்னா ஒன்றும் இல்லாத இடத்துல இப்போ ஒரு மீதி பேருக்குலாம் வராங்கல்ல, அவங்களாம் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே கிடையாது இது வரைக்கும், யாதவ் அவங்கெல்லாம், ஆனால் அவங்க ஆட்சியில் இருக்காங்க, இப்போ விடமாட்டேன்றான். அப்போ சரிப்பா உனக்கு ஒரு 3 சொல்கிறது, நான் சரி அரசமைப்பு சட்டப்படியும் சோசியல் ஜஸ்டிஸ் படியும் தவறாக இருந்தாலும் ஒரு ஏற்பாடாக ஒரு ஸ்டே அது ஒரு ஏற்பாடாக தற்போது தாக்கல் செய்தார் என்று நான் கருதுகிறேன். அரசமைப்பு சட்டப்படி அது சரியல்ல. சண்பகம் துரைராஜன் தீர்ப்பாகட்டும் அல்லது இந்திரா சகானி தீர்ப்பாகட்டும் இன்னைக்கு இருக்க ஸ்கீம் படி அது சரியல்ல. இப்போ கூட புது அமெண்ட்மெண்ட் படி வேணால் அது அது மாதிரி வச்சுக்கலாம். உன் கடவுளை விட உன் சாஸ்திரத்தை விட உன் முன்னோரை விட உன் வெங்காயம் வழக்கமாக விட உன் அறிவு பிரித்து அதை சிந்தி